நற்கனி ஆசிரியர் தொழில்களை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஏழுல தொல்காப்பியத்தின் மூன்றாவது பகுதியை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பார்வை நூலாகிய இரா இளங்குமரனாரின் இலக்கண வரலாறு நூலிலிருந்து பார்க்க இருக்கிறோம். தொல்காப்பிய உரைகள், தொல்காப்பியர் குறித்த செய்திகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப தொல்காப்பியத்துக்கு யாரெல்லாம் உரை எழுதினாங்க, அந்த உரைகள் வந்து என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு, இந்த உரையாசிரியர்கள் தொல்காப்பியர் குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் இதுல பார்க்க இருக்கிறோம். மூலநூல் ஆசிரியர் போலவே போற்றத்தக்க பெருமக்கள் நாள் வகையாக உள்ளார். அவர் மூலநூலை வழி வழியே படியெடுத்து பாதுகாத்து உதவிய பெருமக்கள். உரை எழுதுதல் வழியாக நூலை காத்ததுடன் அதன் செப்பமும் போற்றி காத்த உரையாசிரியர் பெருமக்கள். ஏட்டுச்சுவடிகளை இயற்கை அழிவு, செயற்கை அழிவு ஆகிய ஈர் அழிவுகளுக்கும் ஆட்படாமல் பாதுகாத்த பெருமக்கள். ஏட்டுச்சுவடிகளை ஆய்ந்து அச்சு நூலாக்கி அழியா வாழ்வு செய்த பதிப்பாசிரியர் பெருமக்கள் என்பார். இன்னைக்கு இந்த பழமையான நூல்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த நாலு பேரும் காரணம். படியெடுத்தவர்கள், உரை எழுதியவர்கள், அழிவுல இருந்து பாதுகாத்தவர்கள், காகிதத்துக்கு வந்து புத்தக நூல் வடிவுல வந்து அதை பதிப்பித்தவர்கள். இந்நால்வரும் இந்த நான்கு பேர்ல இரண்டாம் வகையினர் அவர்கள் செய்த தொண்டு மதிப்பிற்குரியது. அம்மதிப்பிற்குரியமையை நமக்கு கிடைத்துள்ள நூல்களின் பரந்த ஆய்வு கொண்டே முடிவு செய்ய வேண்டும். இந்த இரண்டாவது வகைதான் நம்ம உரையாசிரியர்கள்னு சொன்னா, அவங்க இல்லைன்னா இந்த நூல் வந்து இல்லை, எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்திருக்காது இல்லையா. அதனால இவங்களோட பங்கு வந்து மதிப்பு வந்து ரொம்ப உயர்ந்தது, இவங்களோட பங்கு அளப்பரியது அப்படிங்கிறாங்க. அவ்வாறு ஆய்தலால் கிடைக்கும் முடிவுகள் வருமாறு, நமக்கு கிடைத்துள்ள பழஞ்சுவடிகளுள் மூலச்சுவடியாக இருந்த நூற்சுவடிகளை மிகுதியாக அழிந்துள்ளன. மூலச்சுவடி அழிஞ்சிருக்கு. இப்போ மூலச்சுவடி அழிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் அப்ப எதை வச்சு நாம எடுத்தோம் அப்படின்னு பாக்குறப்போ, படி எடுக்கப்பட்ட சுவடிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கணும். மூலம் அழிஞ்சு போச்சு. ரெண்டாவது சொன்னாங்க, உரையுடன் கூடிய நூற்சுவடிகளை மிகுதியாக நமக்கு கிடைச்சுள்ளன. ஏன்னா படி எடுத்து எடுத்து பலர் கை மாறி வர்றப்போ அந்த நூலுக்கு வந்து உரையெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ உரையுடன் கூடிய நூற்சுவடிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்ம அது வந்து நமக்கு கிடைத்த வரம். உரையாலேயே மூல பாடத்தை கண்டு நூலாக அமைத்துக் கொள்ளவும் நேர்ந்துள்ளது. சில பாடல்களுக்கு வந்து உரை மட்டும்தான் கிடைச்சிருக்கு, பாடல்கள் கிடைக்கல. அப்போ உரையை வச்சு அந்த பாடல்களை கூட என்ன பண்ண முடிஞ்சிச்சு, எழுத முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து இந்த உரையாசிரியர்களின் மூலமாக கிடைத்த வரம் நமக்கு. உரைகளாலேயே நாம் இழந்து போன தமிழ்ச்செல்வங்களின் பெயர்களையோ பகுதிகளையோ குறிப்புகளையோ அறிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா உரையாசிரியர்கள் நிறைய மேற்கோள்களை காட்டுறாங்க. அந்த மாதிரியான மேற்கோள்கள் காட்டுறப்போ நமக்கு வந்து இப்படி நூல்கள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நூல்களை தேடுவதற்கும் வந்து நமக்கு வாய்ப்பா இருக்கு. புறத்திரட்டு நூல் வந்து நிறைய மேற்கோள்களை காட்டு இல்லையா. அந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே நமக்கு வந்து மேற்கோள் நூல்கள் வழியா தான் நிறைய நூல்களோட பேரும் நமக்கு கிடைச்சிருக்கு. இவற்றால் உரை கண்ட பெருமக்கள் மூலநூல் அழிந்து விடாமல் பெரிதும் காத்துள்ளார்கள் என்பது விளங்கும். மூலநூலில் இருந்த இருண்ட பகுதிகளை எல்லாம் ஒளிவிளக்கம் செய்து வெளிப்படுத்தியதுடன் நூலுக்கு அழியா வாழ்வு தந்தவர்களும் உரையாசிரிய பெருமக்கள் என்பது தகும். சுவடிக்கலை அப்படிங்கிற நூல் இதை சொல்லுது. இந்த உரையாசிரியர்களோட சிறப்பு என்ன அப்படின்னு பாக்குறப்போ, இந்த மூலநூல் அழியாம காத்ததுல வந்து மூலநூல் ஆசிரியர்களோட உரையாசிரியர்கள் பங்கு பெருசு. அதே மாதிரி மூலநூலில் இருந்த இருண்ட பகுதிகள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தியவர்கள். அப்படி தெரியப்படுத்தி அரிய கருத்துக்கள் இந்த நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நூலுக்கு அழியா வாழ்வை தந்தவர்கள் உரையாசிரியர்கள் தான் அப்படிங்கிறாரு. தமிழ் வரலாற்றில் மூல வரலாறு, உரை வரலாறு என இரு கூறுகள் உள்ளன. பின்னது முன்னதற்கு நிகரானது, தாழ்ந்ததன்று. மூலாசிரியர்கள் ஒப்ப உரையாசிரியர்களையும் போற்றுவது தமிழ் மரபு. தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வரலாறு சொல்றாங்க. மூல நூலோட வரலாறு, இதனால இரண்டாவது வந்து அந்த நூலுக்கு உரை எழுதியவர்களின் வரலாறு. அப்போ இந்த உரை வந்து கண்டிப்பாக மூல நூல்ல இருந்து எந்த வகையிலும் குறைஞ்சது கிடையாது. ரெண்டும் இணையான மதிப்பு உடையதுதான் அப்படிங்கிறாங்க. மூலாசிரியர்களை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி உரையாசிரியர்களையும் நம்ம போற்றிட்டு இருக்கோம். அது தமிழர்களோட மரபா இருக்கு. மகத்துவம் வாய்ந்த அகத்தியன், ஒல்கா புலமை தொல்காப்பியன், தெய்வ புலவன் திருவள்ளுவன், பல்கலை குரிசில் பவநந்தி என்றார் போல் உலங்கூர் கேள்வி இளம்பூரணன், ஆனா பெருமை சேனாவரையர், உச்சிமேர் புலவர் நச்சினார் கிணேர் எனவனும் சிறப்பு பெயர் கிளவிகளே சான்று. எப்படி நம்ம நூலாசிரியர்களும் உரையாசிரியர்களும் சமமா பாவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த தொடர்கள் தான், இந்த அடைமொழிகள் தான் சிறப்பு. நூலாசிரியனை கொண்டாடுற மகத்துவம் வாய்ந்த அகத்தியன், உல்கா புகழ் தொல்காப்பியன், தெய்வ புலவன் திருவள்ளுவன், பல்கலை குரிசில் பவநந்தி அப்படின்னு சொல்ற மாதிரியே அந்த நூலுக்கு உரை எழுதியவர்களையும் உலங்கூர் கேள்வி இளம்பூரணர், ஆனா பெருமை சேனாமரையர், உச்சிமேர் புலவர் நச்சினார் கிணியர் அப்படின்னு உரையாசிரியர்களும் நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம்.
இடைக்காலம் என்பது உரைக்காலம் அன்று. தொன்னூல்களை உரை என்னும் கயிற்றால் பிணித்த உயிர்காலம் என்கிறது தொல்காப்பிய கடல். இந்த தொல்காப்பிய கடல் நூல் சொல்றாங்க, இந்த இடைக்காலம் வந்து வெறும் உரைக்காலம்னு சொல்ல முடியாது. இந்த பழைய நூல்கள் எல்லாத்தையும் உயிர் உரை என்ற கயிறு வச்சு கட்டி அந்த அழிவிலிருந்து அதை மீட்டெடுத்த அந்த நூல்களின் மூல நூல்களின் உயிரை மீட்டெடுத்த உயிர்காலம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய கடல் நூல்ல குறிப்பிடுறாங்க. தொல்காப்பிய நிலைப்பேற்றுக்கு உரை முறைகள் பெரும் காரணமாக இருத்தலையும் சுட்டுகிறது தொல்காப்பிய கடல். தொல்காப்பியம் இன்னும் காலங்களை கடந்து கிட்டத்தட்ட நம்ம காலம் படிக்கிறப்ப கிமு 6 ஆம் நூற்றாண்டு பார்த்தோம். இவ்வளவு காலங்கள் கடந்து நிலைப்பேறு பெற்று விளங்குவதற்கு காரணம் அதற்கு எழுதப்பட்ட அற்புதமான உரைகள் தான். உரைகள் இல்லைன்னா தொல்காப்பியம் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட என்னைக்கோ ரொம்ப தூரம் விலகி ஓடி இருக்கும். அதை வந்து தொல்காப்பிய கடல் அப்படிங்கிற நூல் இதையும் சுட்டுது. நூற்பாவிற்கு ஏற்ற உரை எழுதி அமையும் இயல்புரை. இந்த உரைகள் என்னென்ன வகை அப்படிங்கிறப்ப நூற்பாவுக்கு ஏத்த மாதிரி உரை எழுதக்கூடியது இயல்பான உரை. நூற்பா என்ன இயல்போ அதே இயல்புல அப்படியே உரை எழுதுறது இயல்புரை. உரையாசிரியர்கள் நூலாசிரியருக்கு பின் தங்காலம் வரை வந்த வழக்காறுகளை ஏற்ற இடத்தில் தந்து முடிக்கும் முறை இயல்புரை அப்படிங்கிறாங்க. உரையில வந்து பல வகைகள் இருக்கு. உள்ளதை உள்ள வகையை சொன்னா அப்படியே நூற்பா என்ன இருக்கோ அதுக்கு நூற்பாக்கு சொல்லுக்கு சொல் எழுத்துக்கு எழுத்து உரை கொடுத்துட்டா அதுக்கு பேர் இயல்புரை. அவங்க நூல் எழுதப்பட்ட காலம் வேற, உரை வழங்கப்பட்ட காலம் வேற. அந்த உரையாசிரியர் அந்த நூலுக்கு உரை செய்யறப்ப அவரோட காலத்துல என்ன வழக்காறுகள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து அதற்கு உரை எழுதி சேர்க்கறத வந்து இயல்பு பொறுத்துறத வந்து இயல்புரை அப்படிங்கிறாங்க. உரையாசிரியர்கள் கால வயப்பட்டு புதிய கொள்கைகளை ஏற்று கூறும் கால உரை என்பன. இந்த மூன்று வகையில உரைகள் எழுதியிருக்காங்க, இயல்புரை, இயல்புரை, கால உரை. உரையாசிரியர் காலம் என்னமோ அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி புதிய கொள்கைகளை ஆசிரியர் சொல்லாத கொள்கைகளையும் இந்த நூற்பா வந்து இந்த கொள்கையோட பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி காலத்திற்கு ஏற்ற மாதிரி உரை செய்யக்கூடிய கால உரையும் இருந்திருக்கு. இப்ப தொல்காப்பிய உரைகளுக்குள்ள நம்ம வரப்போறோம். தொல்காப்பியத்துக்கு யாரெல்லாம் உரை செஞ்சிருக்காங்க? தொல்காப்பிய உரையாசிரியர்கள் முன்னவரும் முழு நூலுக்கும் உரை கண்டவரும் இளம்பூர்ணர் என்னும் உரையாசிரியர். ரொம்ப முக்கியமான தகவல். தொல்காப்பியத்துக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க, இன்றைய வரைக்கும் உரை எழுதிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முன்னவர், மூத்தவர், முழு நூலுக்கும் 1610 நூற்பாவுக்கும் 3 அதிகாரத்திற்கும் 27 இயல்களுக்கும் உரை கண்டவர் ஒரே ஒருத்தர் இளம்பூர்ணர் மட்டும்தான். அதனாலதான் உரையாசிரியர் அப்படின்னாலே நமக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இளம்பூர்ணர் அப்படிங்கறதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆசிரியர் நச்சினார்க்கினியர் உரை எழுத்து சொல் முழுமைக்கும் பொருளதிகாரத்தில் உவமையியல் மெய்ப்பாட்டியல் மரபியல் ஒழிந்த 6 இயல்களுக்கும் கிடைத்துள்ளன. அப்ப உச்சிமேற்புலவர் நச்சினார்க்கினியர்னு சொல்றோமே, இப்ப நச்சினார்க்கினியர் எதுக்கு உரை எழுதியிருக்காங்க? எழுத்து அதிகாரத்துக்கு முழுசா பண்ணியிருக்கார், சொல் அதிகாரத்துக்கு முழுசா பண்ணியிருக்கார், பொருளதிகாரத்துல ஒரு 6 இயல்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைச்சிருக்கு. அந்த 6 இயல்கள்ல வந்து என்னென்ன இயல்கள் இல்லை அப்படிங்கிறப்போ உவமையியல் மெய்ப்பாட்டியல் மரபியல் ஒழிந்த 6 இயல்களுக்கும் கிடைத்துள்ளன. அது தவிர மத்த எல்லாத்தையும் கிடைச்சிருக்கு. பேராசிரியர் உரை சின்னார்கிரிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 அதிகாரத்துக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ பேராசிரியர் உரை தொல்காப்பிய பொருளதிகார 4 இயல்களுக்கே கிடைத்துள்ளது. பேராசிரியர் உரை வந்து பொருளதிகாரத்தோட கடைசி 4 இயல்களுக்கு மட்டும்தான் அவரோட உரை கிடைச்சிருக்கு. சேனாவரையர் தெய்வச்சிலையார் என்பார் உரை சொல்லதிகாரம் 1.5 கிடைத்துள்ளது. சொல்லுக்கு சேனாவரையம் அப்படிம்பாங்க, சொல்லதிகாரம்னால சேனாவரையம் உரைதான் சிறப்பானது. அவர் எழுத்ததிகாரத்துக்கும் பொருளதிகாரத்துக்கும் உரை வழங்கல. அதே மாதிரி தெய்வச்சிலையாரும் சொல்லதிகாரத்துக்கு மட்டும்தான் உரை எழுதியிருக்கிறாரு. கல்லாடர் உரையும் பழைய உரை என்னும் மற்றொரு உரையும் சொல்லதிகாரம் முழுமைக்கும் தாமும் வைக்காதவை. கல்லாடர் உரையும் இன்னொருத்தரோட உரையும் சொல்லதிகாரத்துக்கே முழுசா கிடைக்கல. அவற்றை பற்றிய மற்றைய செய்திகளை அவ்வளவு உரைப்பகுதிகளில் காண்க. இப்ப வந்து இந்த உரைப்பகுதிகளை பத்தி உரையாசிரியர்களை பத்தி நம்ம அடுத்து விரிவா பார்க்க இருக்கோம். முதல்ல பார்க்க விருப்பவர் இளம்பூரணம். உரையாசிரியர் இளம்பூரணர். உரையாசிரியர் என்ற அளவானே இளம்பூரணர் என அறியப்பெறும் பெருமைக்குரியவர் இவர். உரையாசிரியர் அப்படின்னால இளம்பூரணர் தான். தொல்காப்பியத்திற்கு முதற்கண் உரை கண்டவர் ஆதலுடன் முதன்மையான உரை கண்டவரும் இவர். முதல் உரையும் இவர் தான், முதன்மையான உரையும் இவரோட தான் அப்படிங்கிறாங்க. மற்றொரு சிறப்பு இவர் உரையே நூல் முழுமைக்கும் கிடைத்துள்ளமை. இவரோட உரை மட்டும்தான் நூல் முழுமைக்கும் கிடைச்சிருக்கும், மற்ற எல்லாமே சில இயல்களுக்கு இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். உரையாசிரியர் புலமை நலத்தையும் பேரொருள் பேருள்ளத்தையும் உரை எழுதுதற்கே தவ வாழ்வை செலவிட்ட தமிழ் பற்றையும் எத்துணை விருத்து சொல்லினும் குறைவுடையதாகவே அமையும். வாழ்நாள்ல பெரும்பகுதியே தொல்காப்பியத்திற்கு உரை எழுதுவதற்காகவே இளம்பூரணர் செலவழிச்சிருக்க. அத்தகம் உயர்வர உயர்ந்த உயர்வர் இவர். அவ்வளவு சிறப்பானவர் இளம்பூரணர் அவர்கள்.
சென்னை பட்டணத்தில் இன்றைக்கு 50-60 வருஷத்தின் முன்னிருந்த வரதப்ப முதலியாரின் பின் எழுத்தும் சொல்லுமே என்று தொல்காப்பிய பொருளதிகாரத்தை உரை உதாரணங்களோடு பாடம் கேட்டவர்கள் மிக அருமை. இன்னிலிருந்து 50-60 வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிறாங்க. முற்றா இல்லை என்றே சொல்லலாம். வரதப்ப முதலியார் காலத்திலும் தொல்காப்பியம் கற்றவர்கள் அருமை என்பது அவர் தந்தையார் வேங்கடாசல முதலியார் அதனை பாடங்கேட்கும் விருப்பமுடையாராயினர் பொழுது பறையூரில் திருவாரூர் வடுகநாத தேசிகர் ஒருவரே தொல்காப்பியம் அறிந்தவர் இருக்கிறார் என கேள்வியுற்று தமது ஊரை விட்டு அதிக திரவிய செலவோடு அவ்விடம் போய் 2 வருஷம் இருந்து பாடம் கேட்டு வந்தமையாலும் வரதப்ப முதலியார் ஒருவரே பின்பு அதனை தன் தந்தைப்பார் கேட்டறிந்தவர் என்பதாலும் இது அது காரணமாக அவருக்கு தொல்காப்பியம் வரதப்ப முதலியார் என பெயர் வந்தமையாலும் பின்பு அவர் காலத்தில் இருந்த வித்வான்கள் தங்களுக்கு யாதாயினும் இலக்கண சமுச்சயம் நிகழ்ந்துளி அவரையே வினவி நிவாரணம் செய்தமையாலும் நிச்சயிக்கலாம். அப்பா பாருங்களேன், சின்னப்பட்டலுக்கு இன்றைக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னால அப்படிங்கிறாங்க. அது 50-60 வருஷங்கிறது சரியாக சொல்லல, குத்து மதிப்பா தான் சொல்றாங்க. அப்ப இருந்த வரதப்ப முதலியார் அவர் தான் வந்து இந்த தொல்காப்பியத்துல வந்து புலமை பெற்றவரா இருந்திருக்கிறார். எழுத்தும் சொல்லுமே என்று தொல்காப்பிய பொருளதிகாரத்தை உரை உதாரணங்களோடு பாடம் கேட்டவர்கள் மிக அருமை. அவர் மட்டும்தான் முழுமையாக பாடம் தொல்காப்பியத்தை கற்றவர் அப்படிங்கிறாங்க. மிக அருமைன்னு சொல்லிட்டு முற்றா இல்லை என்ற சொல்லலாம், யாருமே இல்லை. சரி, வரதப்ப முதலியார் யாருக்கிட்ட இருந்து கற்றார் அப்படின்னு பாக்குறப்போ அவர் தந்தையார் வேங்கடாசல முதலியார் அவர்கிட்ட இருந்தான் கத்துருக்காரு. அவருக்கு வந்து வேங்கடாசல முதலியாருக்கு வந்து தொல்காப்பியம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். அப்படி தேடுறப்போ பறையூரில் திருவாரூர் வடுகநாத தேசிகர் ஒருவர் தான் தொல்காப்பியம் அறிந்தவர் இருக்கிறான்னு கேள்விப்படுறார். அதனால தான் ஊரை விட்டு அந்த காலத்திலே அதிகமா செலவு செஞ்சு வடுகநாத தேசிகரிடம் போய் 2 வருஷங்கள் தங்கி இருந்து தொல்காப்பியத்தை முழுமையாக கேட்டு வந்தமையாலும் வரதப்ப முதலியார் ஒருவரே பின்பு அதனை தந்தைப்பார் கேட்டறிந்தவர் என்பதாலும் வேங்கடாசல முதலியார் தன் மகனாகிய வடுகப்ப வரதப்ப முதலியாருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு தொல்காப்பியம் வரதப்ப முதலியார் என்று பெயர் வந்தமையாலும் பின்பு அவர் காலத்தில் இருந்த வித்வான்கள் தொல்காப்பியத்தில் ஏதேனும் சந்தேகம்னா நேரம் எங்க போவாங்கன்னா வரதப்ப முதலியார்கிட்ட போய் தான் கேட்பாங்க என்பது தொல்பொருள் அச்சனார் கிரிய பதிப்பில் சிவை தாமோதரம் பிள்ளை எழுதியுள்ள பதிப்புரை. அப்போ ஒரே ஒரு நபருக்கும் தெரிஞ்ச ஒரு நூல் வந்து எப்படி மக்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு இவ்வளவு காலங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக உரையாசிரியர்கள் தான் அதற்கான காரணம். பார்த்திப ஆண்டு ஆவண திங்கள் வந்த இப்பதிப்பில் தொல்காப்பிய பின் 4 உரைகளே உள்ள இவை நச்சினார்க்கு நியம் அன்று பேராசிரியம் என செந்தமிழ் தொகுதி 1, 2, 11 ஆகியவற்றிலும் தொல் செய்யுளியல் நச்சினார்க்கு நேர் உரையுடன் வெளிவந்த தமிழ் சங்க பதிப்பிலும் பெரும்புலவர் இரா ராகவையங்கார் எழுதினார் அப்படி சொன்ன அந்த அவர் உரை இருக்கு இல்லையா, அதைதான் வந்து என்ன பண்றாங்கன்னா எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பாக்குறப்போ பார்த்திப ஆண்டு ஆவண திங்கள் ஒரு பதிப்பு வெளியில வருது. அதுலயும் வந்து பின்னாங்கியல் உரைகள் தான் இருக்கு, முழுசா இல்ல. இவை வந்து நச்சினார்க்கு நியம் அன்று பேராசிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நச்சினார்க்கு நியமத்துக்கு உரை செய்யல, பேராசிரியர் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியம் வரதப்ப வரலாறும் தாமோதரனாரின் நச்சினார்க்கு நேர் உரைப்பதிப்பு குறிப்பும் மேல் ஆய்வும் நமக்கு என்ன சொல்கின்றன? சரி, இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இளம்பூரணரும் பிறரும் உரை வரைந்து நூலை பொருளுடன் காத்த பின்னரும் அக்தறிஞரும் அறியா நிலையில் இருந்தது என்றால் இளம்பூரணர் உரை வரைதலை மேற்கொள்ளாதிருந்தால் தொல்காப்பியத்தின் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்பதே. ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றாங்க? வரதப்ப முதலியார் கதை நமக்கு எதுக்கு? சேனாமரையமா, நச்சினார்க்கு நியமா, இது எந்த நூல இருந்து எடுக்கப்பட்டதுங்கிற கதையெல்லாம் நமக்கு எதுக்குன்னா, இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இளம்பூரணரும் பேராசிரியரும் நச்சினார்க்கிணியரும் செய்த உரைகள் இருக்கிறப்பவே தொல்காப்பியத்தை 50-60 ஆண்டுகள் முன்பு வரைக்கும் கூட தமிழ்நாட்டில் பெரும்பாலும் அறிந்திருக்கவில்லை. அப்ப இவங்களும் உரை எழுதலைன்னா தொல்காப்பியத்தின் நிலை என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறதா இதன் மூலமா சொல்ல வர்றாங்க. தொல்காப்பிய பொருளதிகார இளம்பூரணத்தை 1920 வெளியிட்ட சார் நமச்சிவாய முதலியார் 1924 தொல் பொருளாதிகார மூலத்தை முதற்கண் வெளியிட்டுள்ளார். ஃபர்ஸ்ட் மூலத்தை தான் வெளியிடுறார். உரையோடு கூடிய மூலத்தில் இருந்து தனியே மூலத்தை பெயர்த்து பதிப்பித்த பதிப்பே மூல பதிப்பு எதுவுமே எண்ணி பார்த்தால் நாம் இளம்பூரணருக்கு பட்டுள்ள நன்றி கடனுக்கு அளவு உண்டோ? 1924 மூலத்தை ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க. உரையோடு இருக்கக்கூடிய அந்த மூலத்துல இருந்து உரைய தனியா எடுத்துட்டு மூலத்தை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. அதான் மூல பதிப்பா இருந்திருக்கு 1924. அப்படி பாக்குறப்போ இளம்பூரணர் வந்து உரையோடு அந்த பாட்டுக்கு உரையோடு சேர்த்து எழுதி அதை பாதுகாத்து வைக்கிறேன்னா நூலே கிடைச்சிருக்காது நமக்கு. ஏன்னா பாடல் கிடைக்கல,
மூலத்திலிருந்து என்ன பண்றாங்க, உரையிலிருந்து உரையோடு கூடிய மூலத்திலிருந்து தனியாக அதை பிரிக்கிறாங்க. அதனால நம்ம நான் எல்லாரும் சொன்ன இளம்பொருந்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இவர் தம் உரைச்சுவடி இல்லாக்கால் மற்றவர் உரை வரையும் வாய்ப்பும் ஏற்பட்டிராதே. தொல்காப்பியம் நமக்கு கிட்டியமை இளம்பூர்ணர் உரை கொண்ட நலத்தாலேயே என்பதை எண்ணும் போதே இவர் தொண்டு மலை விளக்கென இளங்குவதாம். இளம்பூர்ணர் இல்லைன்னா அதுக்கு பின்னால் வந்த உரையாசிரியர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ தொல்காப்பியம் இன்னைக்கு நாம கையில எல்லாம் தவழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் மூல காரண கருத்தா இளம்பூர்ணர் மட்டுமே. இளம்பூர்ணர் இளம்பூர்ணர் என்னும் பெயரால் இவர் இளமையிலேயே முழுத அறிவு பெற்று சிறந்தமை கண்ட சான்றோர் இச்சிறப்பு பெயரால் இவரை வழங்கினர் என்பது விளங்கும். அது இயற்பெயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பூரணன் என்றால் முழுமையானவன் அர்த்தம். இளம் வயதிலே பூரணமான அறிவு நிறைந்தவன் அப்படிங்கிற சிறப்பு பெயரை தான் இவருக்காக வழங்கியிருக்காங்க. காரணம் இளம் வயதிலே முழு அறிவை பெற்றவராக அவர் இருந்திருக்கணும். இத்தவர் இயற்பெயராக இருத்தற்கு இயலாது. கண்ணகியார் சிறுமுது குறைவி எனப்பட்டதும் நம்மாழ்வார் சிறு பெரியார் எனப்பட்டதும் அறிவார் இதனை தெளிவர். ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியும் இல்லையா. இளங்கோ வேந்தர் இளங்கோ வடிகளாக பெயர் பெற்றமை போல இளம்பூர்ணரும் தன் துறவினால் இளம்பூர்ண அடிகளார் எனப்பட்டார் என்பது விளங்குகிறது. பிற்காலத்துல சில நூல்கள் வந்து என்ன சொல்றாங்க, இளம்பூர்ணர் அடிகள் அப்படின்னே சொல்றாங்க. காரணம் இவர் வந்து துறவு வாழ்க்கையை தான் வந்திருக்கிறார். இவர் துறவோர் என்பதை நமக்கு வெளிப்பட கூறுபவர் நன்னூல் முதல் நூல் ஆசிரியர் மயிலைநாதர். மயிலைநாதர் தான் சொல்றாரு இளம்பூர்ணர் அடிகள் அப்படின்னு சொல்லி. அவர் துறவி அப்படிங்கிறத மயிலைநாதர் தான் குறிப்பிடுறாரு. நன்னூலுக்கு முதல் உரையாசிரியர் மயிலைநாதர். அவர் எச்சங்களின் வகையை எடுத்துக்காட்டுங்கள். இளம்பூர்ணர் உரையை உரைத்து இஃது ஒல்கா புலமை தொல்காப்பியத்துள் உளங்கூர் கேள்வி இளம்பூர்ணரென்னும் ஏதமிழ் மாதவர் ஓதிய உரை என்றுணர்க என்கிறார். எச்சங்களோட வகை பத்தி சொல்றப்போ நமக்கு நன்னூலுக்கு உரை செய்கிறார் மயிலைநாதர். அப்படி நன்னூலுக்கு உரை செய்யறப்போ அவர் மேற்கோளாக தொல்காப்பியத்திலிருந்து எச்சவியிலிருந்து மேற்கோள்களை காட்டுறப்போ இது யார் எழுதியது அப்படின்னு பாக்குறப்போ ஒல்கா புலமை தொல்காப்பியத்தில் உளங்கூர் கேள்வி இளம்பூர்ணனும் ஏதமிழ் மாதவர் குற்றமல்லாத மாதவன மாபெரும் தவத்தை உடைய துறவியாகிய இளம்பூர்ணர் ஓதிய உரை என்று உணர்க. அந்த உரையில இப்படிதான் சொல்லியிருக்காங்க என்று தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற. இதில் இளம்பூர்ணரை ஏதமிழ் மாதவர் என்ற செய்தி அவர் துறவோர் என்பதை காட்டும் புறச்சான்றாம். சரி, அகச்சான்று உண்டு எனின் உண்டு என்பது மறுமொழியாம். கைக்கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்த எழுந்த என்னும் நூற்பா அகத்தினையின் முதற்கண் உள்ளது. அகத்திணையில இல்ல, முதல் நூற்பாவே இதான். புறத்திணைகள் எத்தனைங்கிறப்போ இங்க சொல்றாங்க கைக்கிளை முதலா பெருந்தினை இருவாய் அப்படின்னு சொல்லி. இதில் அகத்தினை ஏழும் உரைபெற நிற்கும் வகைமையும் கூறுகிறார் ஆசிரியர். இதற்கு உரை விளக்கம் வரையும் இளம்பூர்ணர் இந்நூலகத்து ஒருவனும் ஒருத்தியும் நுகரும் காமத்திற்கு குலனும் குன்னும் செல்வமும் ஒழுக்கமும் இளமையும் அன்பும் ஒருங்கு உளவழி இன்பம் உளதாம் எனவும் கை கிளை உறுதலை வைக்க எனவும் பெருந்தினை ஒவ்வா கூட்டமாய் இன்பம் பயத்தல் அரிது என கூறுதலால் இந்நூலுடைய காமத்து பயனின்மை உயித்துணர வைத்தவாறு அறிந்து கொள்க என்றார். இதை வச்சு துறவி அப்படிங்கிறீங்க அவர் சொல்றாரு. அந்த அன்பின் ஐந்து நிலையில சொல்றப்ப பத்து குணங்கள் வந்து ஒத்துருக்கணும். கைக்கிளை வந்து ஒருதலை வைக்கை, பெருந்தினை உமா கூட்டமா இன்பம் பயத்தில் அது தனியா இருந்து ஒத்து போகாதவங்களோட இன்பமா வாழ முடியாது அப்படின்னு சொல்றதுனால காமத்துக்கு பயனின்மை அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். காமம் நீத்தப்பால் கட்டில் நீத்தப்பால் தாபத நிலை தபுதார நிலை சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயன் என வரும் இடங்களில் இத்தகு கருத்து உரைக்கப்பட்டு பெறின் பருந்தும் நிழலும் என நூலாசிரியர் சொல்லோடு பொறுப்பொருந்து சொல்வதாக கொள்ள வாய்க்கும் இவ்விடத்தில் அக்குறிப்பு இல்லையாகவும் இந்நூலுடைய காமத்து பயனின்மை உறுத்துணர வைத்தவார் என்பது இளம்பூர்ணர் உட்கோளையாம் என்பதும் வெளிப்படும். அப்போ இத்தனையுமே வந்து காதல் வாழ்வை பத்தி பேசு, காமம் நீத்தப்பால் காமத்தோட துன்பத்தை பத்தி பேசு, கட்டில் நீத்தப்பால் தாபத நிலை தபுதார் மனைவி இறந்த கணவனின் நிலை கணவனை இருந்த மனைவி நிலை இதெல்லாமே துன்பம் பத்தி பேசு இல்லையா. காமத்தினால் விளைந்த துன்பம் பதவு சொல்றதுனால இவர் வந்து துறவியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அகச்சான்றுகளாக இதெல்லாம் சொல்றாங்க. இவரை அன்றி இப்பகுதிக்கு உரை கண்ட பழைய உரையாசிரியர் நச்சினார்க்கு நேரே அவர் தாமும் இவருக்கு பின் உரை கண்டவர். அவர் வந்து இளம்பூர்ணருக்கு பின்னால் உரை கண்டவர் அவர் நச்சினார்க்கு நேர். இவரை ஏற்றும் மறுத்து முறைப்பவர் இளம்பூர்ணர் பல இடங்கள்ல ஏத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மறுக்கிறார். இவர் பொருளாதிகாரத்தில் இல்லறம் உணர்த்தி பின் துறவரமும் சிறுபான்மை கூறுவை என்றும் அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் என்னும் சூத்திரத்தான் இல்லறமும் துறவரமும் கூறினார். இந்நிலையானும் பிறவற்றானும் வீட்டிற்கு காரணம் கூறினார் என்றாரே என்று காமத்து பயனின்மை உயித்துணர வைத்தார் என்று கூறினார் அல்லர். அவ்வாறு ஆசிரியர் கூற கருதி இருந்தால் உயித்துணர்வில்லாமலே வெளிப்பட விளங்க உரைப்பார் என்பதை இளம்பூர்ணாரே அறியார். அவர் கொண்டிருந்த துறவு நிலை உந்துதலால் வந்த மொழி இதென கொள்ளல் தகும். நச்சினார்க்கினியர் சொல்ற
இல்லறத்தை உணர்த்ததுக்கு அப்புறம் துறவரத்தை பத்தியும் சொல்லியிருக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு இளம்பூர்ணர். அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கம் என்னும் சூத்திரத்துல இல்லறமும் துறவரத்தையும் பத்தி சொல்லியிருக்கிற. இந்த நிலை இருந்தாலும் வேற காரணங்கள்னாலும் வீடு பேரை பற்றியும் அவர் சொல்றார். அதை சொன்னார் அவளே காமத்தின் பயனின்மை அவர் அறிஞ்சாரா அறியலையா உணர்ந்தாரா உணர்லான்னு சொல்லவே இல்லை. அப்படி சொல்லணும்னு நினைச்சிருந்தா அவர் வெளிப்படையா சொல்லியிருப்பார். இனி மாறுகோள கூறுதல் என்பதற்கு தவம் நன்று என்றவன் தான் தவம் தீதென்று கூறல் என்பதும் குறிப்பாகலாம். தவம் நன்று அப்படின்னு சொல்றப்போ தான் தவம் தீதென்று கூறல் மாத்தி சொல்லக்கூடிய மாற்று கருத்து இல்லையா. இதுவும் வந்து இனி மாறுகோள கூறல்ங்கிறப்ப இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்றாங்க. மாறுகுல குரலுக்கு எடுத்துக்காட்டு சொல்றப்ப தவம் நன்றுன்னு ஒருத்தன் சொல்றான் தவம் தீதுன்னு சொல்றான். இவர் துறவர் என்பது இளம்பூர்ணர் அடிகள் என்ற அடியார்க்கு நல்லார் குறிப்பாலும் புலப்படும். இந்த எடுத்துக்காட்டுகள் அடியார்க்கு நல்லார் கூற்று இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவர் வந்து துறவர் துறவிதான் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நினைவில் வச்சுக்கலாம். மயிலைநாதர் வரைந்த தொடரிலேயே இளம்பூர்ணர் கூறிய தனிப்பெரும் சிறப்பு ஒன்றை கூறி சுட்டுகின்றார். அஃது உளங்கூர் கேள்வி என்பது செவி வாயாக நெஞ்சு கலனாக பாடம் கேட்பதும் கேட்டவற்றை உளத்து அமைத்துக் கொள்வதும் பண்டை பயன்முறை. அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஏடுகள் இல்லை, எழுத்தாணிகள் இல்ல, புத்தகங்கள் இல்ல. செவி வாயாக நெஞ்சு கலனாக அப்படியே ஆசிரியர் சொல்றது அப்படியே மனசுக்குள்ள போய் பதிய வச்சிருந்தோம். இதுதான் வந்து அன்றைய கால பயிற்சி முறையா இருந்துச்சு. அம்முறையில் பல்கால் பலரிடை சென்று கேட்டு கருவூலம் என தேக்கி வைத்துக் கொண்ட முழுதறிவாளர் இளம்பூர்ணர். இளம்பூர்ணர் காலத்திலேயே அந்த மாதிரியான கல்வி முறைதான் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ பல ஆசிரியர்களை தேடி சென்று நிறைய அறிவை பெற்று தன் மனதுக்குள் அப்புலத்தையும் தேக்கி வச்சிருந்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதற்கு அகச்சான்று என்ன எனேன் பல பலவாம். முதல் உரையாசிரியராக இவர் பலரிடை கேட்ட உரைகளை கொண்டே ஒருசார் ஆசிரியர் உரைப்பர் என்றும் உரையன்றென்பார் என்றும் ஒருவன் சொல்லுவது என்றும் கூறி செல்கின்றார் என்பது கொள்ள கிடக்கிறது. இதை யார் சொல்லுவா அப்படிங்கிறப்ப இந்த ஆசிரியர் சொன்னது அப்படிங்கிறார். உரையன்றென்பார் சொல்லுன்னு சொல்லி சொன்னார் அவரு. ஒருவன் சொல்லுவதுன்னு இவருக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர் சுட்டிக்கிட்டே இருக்கார். அப்ப இவர் பல ஆசிரியர்களிடம் கல்வி கற்று முழுமையான அறிவை பெற்றவராகத்தான் அவர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அகச்சான்றுகளாக இருக்கு. இளம்பூர்ணர் தொல்காப்பியர் மேல் கொண்டிருந்த பேரன்பும் பெருமதிப்பும் அவரை தொல்காப்பியர் எனவே மதிக்க தூண்டுகிறதாம். தொல்காப்பியருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோமோ அதே மரியாதை இளம்பூர்ணருக்கு கொடுக்கணும். காரணம் என்னன்னா அவருக்கு இளம்பூர்ணருக்கு தொல்காப்பியர் மேல அவ்வளவு அன்பு இருந்திருக்கு, அவ்வளவு மதிப்பு இருந்திருக்கு. அகத்தினை ஏலாதல் போல புறத்தினையும் ஏழை என்பதை வலியுறுத்தி கூறும் இளம்பூர்ணர். அகத்தினை ஏழுனா அப்ப புறத்தினையும் ஏழுங்கிறார் இளம்பூர்ணர். புறப்பொருள் 12 என்பாரை மறுத்து அவ்வாறு கொள்வது முனைவன் நூலிற்கும் கலி முதலாகிய சான்றோர் செய்யிற்கும் உயர்ந்தோர் வழக்கிற்கும் பொருந்தாது எங்க என்கிறார். புறப்பொருள் 12 அப்படின்னு சொல்றத இளம்பூர்ணர் மறுக்கிறார். பின்னால வந்தாங்கன்னா இன்னைக்கு புறப்பொருள்லாம் 12 படிச்சுட்டு இருக்கோம். வெற்றி முதல் சொல்லு தெரியும் இல்லையா, வெற்றி கரந்தை அஞ்சு காஞ்சி உளிங்கை நொச்சி தும்பை வாகை பாடன் பொதுவியல் கை கிளை வரைக்கும். ஆனா தொல்காப்பியர் காலத்துல அகத்தினை ஏழு புறத்தினை ஏழுன்னு தான் சொல்றாங்க. அப்ப இப்படி மாத்தி சொல்றது செய்யுள்க்கும் உயர்ந்தோர் வழக்குக்கும் பொருந்தாது அப்படிங்கிறாரு ஆசிரியர் தொல்காப்பியனார். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்றதை உளம் கூர்ந்து அதனை அவர்க்கே ஆக்கி வழிபட்ட சான்றாண்மை இளம்பூர்ணர் வழியே புலப்படுத்தல் கண்டுகொள்க. தொல்காப்பியர் பத்தி சொல்ல வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். முதல் நூலை செய்தவன் சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்னு அவர் பரவுறார். அளபிறந்துயர்த்தலும் ஒற்றிசை நீடலும் உளவின் மொழிப இசையோடு சிவனிய நரபின் மறைய என்பனார் என்பதன் விளக்கத்தில் இசை நூல் ஆசிரியரும் முதல் நூல் ஆசிரியரும் தாமே எனினும் மொழிப என வேற்றொரு வேறொருவர் போல கூறியது அதுவும் வேறொரு நூலாக செய்யப்படும் நிலைமை நோக்கி போலும் என வரைகின்றார். தொல்காப்பியரை இளம்பூரணர் முதல் நூல் ஆசிரியராக கொண்டார் என்பது இதனால் விளங்கும். அப்ப இங்கே முதல் நூல் ஆசிரியர்னு யாரு சொல்றாரு, தொல்காப்பியரே இவர் சொல்றார். அவர் முதல் நூல் ஆசிரியர், அவரை பின்பற்றிதான் நான் எழுதினேன் அப்படிங்கிறாரு. முன்னிலையாக்கல் எனவரும் பொருளதிகார நூற்பா விளக்கத்தில் உலகத்துள்ளார் இலக்கணம் எல்லாம் உரைக்கின்றார் ஆகலின் இவ்வாசிரியர் உரைக்கின்றவற்றான் நிகழ்தல் பெரும்பான்மை என தொடர்கின்றார். தொல்காப்பியம் பற்றி இளம்பூர்ணர் குறித்த மதிப்பீடு எத்தகைய பெருமைக்குரியது. உலகத்துல இருக்கவங்க இலக்கணம் எல்லாம் சொன்னாலும் இந்த ஆசிரியர் சொன்னதுதான் நடக்குது, நிகழ்தல் பெரும்பான்மை தொல்காப்பியர் சொன்னதான் உலகத்தின் வழக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அப்ப தொல்காப்பியரை எவ்வளவு தூரம் அவர் மதிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது சான்று. பொருளதிகார தொடக்கத்திலே பிற நூலாசிரியர் விரித்து கூறினார் போல் அறமும் பொருளும் விரித்து கூறாதது என்னையோ எனேன். உலகத்தில் செய்கின்றது அறிவில்லாதாரை அறிவு கொளுத்த வேண்டியன்றே
யாதானும் ஒரு நூல் விருத்தோதிய பொருளை தாமும் விருத்து ஓதுவாராயின் ஓதுகின்றார் பயன் என்றாமையால் முதநூல் ஆசிரியர் விருத்து கூறின பொருளை தொகுத்து கூறலும் தொகுத்து கூறின பொருளை விருத்து கூறலும் நூல் செய்வார் செய்யும் மரபு என்றுணர்க. சொன்னது அப்படியே சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்க தொகுத்து சொன்னா அதை விருத்து சொல்லணும், விருத்து சொன்னா தொகுத்து சொல்லணும். இதுதான் மரபு. அக்தேல் இந்நூலகத்தை விருத்து கூறிய பொருள் யாதனின் காமப்பகுதியும் வீரப்பகுதியும் என்க அகமும் புறமும் இன்பம் காரணமாக பொருள் தேடும் ஆகலானும் பொருளானே அறம் செய்யும் ஆகலானும் இன்பமும் பொருளும் ஏற்றம் என ஓதினார் என உணர்க. இது ரெண்டும் எதை கொடுக்குதோ இன்பத்தை கொடுக்குது. பொருளானே அறம் செய்யும் ஆகலானும் பொருள் தான் அறம் செய்யுது, இன்பமும் பொருளும் ஏற்றம், அதனால இன்பமும் பொருளும் சிறப்பாகுது என வரையறையும் வரையும் எழுத்தால் தொல்காப்பிய நூலோட்ட நுணுக்கத்தை இவர் நுகழ்கின்றார். உளிங்கைத்துறையை அதுவே தானும் இருநாள் வகைத்தே என்னும் ஆசிரியர் அடுத்த நூற்பாவில் அத்துறையை கூறி நாளிரு வகைத்தே என்றும் கூறுகிறார். உளிங்கைத்துறை சொல்றப்போ அதுவே தானும் இருநாள் வகைத்தே அப்படிங்கிறார், அடுத்து சொல்றப்போ நாளிரு வகைத்தேங்கிறார். இதனை கூறியது கூறல் என எவரும் கேள்வி பண்ணி விடுவாரோ என்னும் எண்ணம். நாளிரு வகை அப்படின்னு சொன்னா இங்கேயும் நாளிரு வகை அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து சொன்னதை சொன்ன மாதிரியே ஆயிடும் அப்படிங்கிறப்போ இங்க மாத்துறார். அது இருநாள் வகைத்தே அப்படிங்கிற இங்க நாளிரு வகைன்னு மாத்துறார். கருத்து என்னவோ ஒண்ணுதான், எண்ணிக்கை என்னமோ ஒண்ணுதான். கேளில் நுழுக்கம் கேளா கெழுதமை இளம்பூரணருக்கு தோன்றிற்று போலும், அதனால் 18-29 என்பார் மதம் விளக்கியமை தோன்ற பெயர்த்து தொகை கூறினார். இது கூறியது கூறல் என்று தொகை என்றார். இது வந்து சொன்னது சொல்றதுல அதோட தொகை என் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆசிரியன் ஓதினான் என்பது போல கூறுதலே பண்டைய உரையாசிரியர் மரபு. உரையெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் ஆசிரியர் சொன்னார்னு சொல்லணும். மரபு இல்ல குறிப்பு என்றார் கூறினார் என இளம்பூர்ணத்துள் வருதல் பதிப்பாசிரியர் கருத்து போலும். இது பதிப்பாசிரியர கருத்து. ஆசிரியர் ஓதினான் என்பது போல கூறுதலே பண்டைய உரையாசிரியர் மரபு. குறிப்பு என்றார் கூறினார் அப்படின்னு சொல்றதுன்னா பதிப்பாசிரியரோட கருத்து. மிகைப்பட கூறல் என்னும் நூற்குற்றம் விளங்கும் விளக்கும் இளம்பூர்ணர் மிகைப்பட கூறலாவது அதிகார பொருள் அன்றி பிற பொருள் கூறுதல். உள்ளத உள்ளபடி சொல்லாம கூடுதலா சொல்றது. அதாவது தமிழ் இலக்கணம் சொல்லுவான் எடுத்துக்கொண்டான் வட இலக்கணமும் கூறல் என்கிறார். தமிழ் இலக்கணத்தை சொல்ல வந்தவன் வடமொழிக்கும் இலக்கணம் சொன்னான்னு சொல்றது மிகைப்படுத்தி கூறுது. இக்குற்றம் செய்யாத சீருரையாளர் செந்தமிழ் இளம்பூரணர் அவரது பண்ணவே இல்லை. இக்குற்றம் செய்தார் இவர் வடமொழி அறியார் என்பார். அவர் வந்து வடமொழியை தெரியாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எழுத்து 42-45-75 சொல் 443 பொருள் 30-151-656 ஆகிய நூற்பாக்களின் உரைகளை காண்போர் இவர் வடமொழி அறியார் என கருதார். இவருக்கு வடமொழி தெரியாது, ஆனா தெரியாம இருந்துமே அந்த பாடல்களுக்கு அந்த நூல்களுக்கு அந்த சொற்களுக்கு அவர் வந்து உரை எழுதியிருக்கிறார். அடுத்து இளம்பூர்ணர் சமணர் என்றும் சைவர் என்றும் கூறுவார் அல்லர். தொல்காப்பியருக்கே இந்த விவாதம் இருந்துச்சு. இங்க இளம்பூர்ணருக்கும் அதே விவாதத்தை வைக்கிறாங்க, சமணரா சைவரா. படிமையோன் என்பதற்கு தவ ஒழுக்கத்தை உடையான் என்று உரை வந்தமையும் பாயிரம் சொல்லுது. படிமை என்பது சமண சமய துறவிகளின் தவ ஒழுக்கத்தை குறிக்கும் சொல் என்பதையும் குறித்து சமணர் என்பார். ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறதுனால இவரை சமணர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. படிமை என்பது கட்டமை ஒழுக்கத்தை சுற்றுவது என்பதை பதிற்று பத்துள் கண்டுகொள்க. படிமம் என்பதும் அப்பாடல் ஆட்சியில் உண்டு என்பதும் அறிக. இது வந்து பதிற்று பத்திலேயே வந்து இந்த சொல் இருக்கு. அது வந்து கட்டமை ஒழுக்கத்தை சுற்றுவது, அது வந்து தவ ஒழுக்கத்தை சுற்றல அப்படிங்கிறதுக்கான சான்றையும் இங்கு கொடுக்குறாங்க. நகரம் வீடு வேற்றிற்குரிய ஆண்பாலை உணர்த்துவதற்கு சிறப்பான் பின்வைக்கப்பட்டது என்று இவர் எழுதுவது கொண்டு சமணர் என்பார். நகரம் அப்படிங்கிறது வீடு வேற்றிற்குரிய ஆண்மான், அப்போ வீடு பேர் தான் அங்க முடிவு. ஆண்மைக்கு அழகு வீடு பேர் அப்படிங்கிற பான்மையில தான் அவர் எழுதியிருக்கிறாரு என்று இவர் எழுதுவது கொண்டு சமணர் என்பார். முற்பட வைக்கப்பட்ட அகரத்தின் சிறப்பு கூறியவர் பிற்பட வைக்கப்பட்ட நகரத்தின் சிறப்பு கூறுவாரா இது கூறினார். துர்காப்பியர் சொன்னது காரணம் என்ன இருக்கும், இளம்பூர்ணர் என்ன சொன்னது காரணமா இருக்கும், முதல்ல இருக்கக்கூடிய அகரத்தை சொல்லியாச்சு, கடைசியில இருக்க நகரத்தை விடலாமா, அதனால சொல்லியிருக்கலாம். இங்க சொல்றாங்க முற்பட கூறுதலும் சிறப்பே பிற்பட கூறுதலும் சிறப்பே என்பது நூல்முறை. அம்முறைக்கேற்ப நகரம் சிறப்பாக கூற இதனை கூறினாரே அன்றி மகளிர் வீடு பேர் எய்தார், ஆண்கள் தான் வீடு பேர் எய்தனும், மகளிர் வீடு பேர் எய்தார் அப்படிங்கிற குறிப்பு அதுல இல்ல. இனி சமணர் அல்லர் என்பதற்கு நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என வரும் தொல்காப்பிய நூற்பாவில் விசும்பும் ஒரு பூதம் என கொண்டதை காட்டுவர். நூற்பாவில் கிடந்தாங்கு உரை விரிக்கும் மரபுடைய இளம்பூர்ணரை அதனை காட்டி ஒரு சார்பில் கூட்டல் சாலாது. குமரக்கோட்டம் பிரம்மக்கோட்டம் என்பவர் அருகுக்கோட்டம் என காட்டாமையால் சமண சார்பினர் அல்லர் என்பர்.
எடுத்துக்காட்டு இதெல்லாம் சொல்றாரு. குமரக்கோட்டம் வள்ளின வந்து வரப்ப குமரக்கோட்டம் அப்படின்றப்ப அருக கோட்டம் அப்படிங்கிற சொல்ல அவர் பயன்படுத்துறதுனால சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்க முடியாது அப்படிங்கிறது இளம்பூர்ணரோட வாதம். காட்டாமையால் அச்சம சார்பின்னர் அல்லர் என்பது ஏற்காமை போல காட்டியமையால் அச்சார்பினர் என்பதும் ஆகாதாம். காட்டாததுனாலேயே அவர் சமணர் இல்லை அப்படின்னா காட்டிட்டா அவர் ஆயிருப்பாரான்னா அதையும் ஏற்றுக்க முடியாது. காட்டினதுனாலே அவர் சமணர் ஆயிருக்க முடியாது, காட்டாததுனால அவர் சமணர் இல்லைன்னு சொல்ல முடியாது. எடுத்துக்கொண்ட பொருளுக்கு எடுத்துக்காட்டு பொருந்துவதா என்பதே ஒரே நோக்கம். என்ன பொருள் சொல்ல வந்தோம் அதுக்கு எடுத்துக்காட்டு பொருந்துதா அப்படிதான் எடுத்துக்கணும். இங்க சமணத்தை சமயத்தை முன்வைக்க முடியாது, சமணத்தையோ சைவத்தையோ. குமரக்கோட்டம் காட்டியதற்கு முற்றொடரிலேயே ஆசீவக பள்ளி என்பதை காட்டுகின்றார், எடுத்துக்காட்டுல இதெல்லாம் பயன்படுத்துறாரு. அவர் அருகக்கோட்டம் காட்டாமையால் சமணர் அல்லர் என்று கொண்டால் ஆசீவக பள்ளியை முற்பட காட்ட வேண்டு சமணர் என கொள்ள வேண்டும் என்றோ அகலின் பொருள் இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா ஆசீவக பள்ளிங்கிற சொல்ல பயன்படுத்துறார். அப்ப அவர் சமணர் தானா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல குமரக்கோட்டத்தை பத்தி பேசினவர் அருகக்கோட்டத்தை பத்தி பேசவே இல்லை, ஆனா அதுக்கு முன்பாகவே ஆசீவக பள்ளியை பத்தி பேசுறார். ஒரு இடத்துல காட்டாத ஒரு இடத்துல சுற்றப்ப அவர் எப்படி எடுத்துக்கிறது? அதனால அவரை சமணர்னு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. இனி இளம்பூர்ணர் என்பது முருகன் பெயர்கள் ஒன்றாகலின் செய்வர் என்பார். இளையா என்பதிலும் இளம் என்பதிலும் கண்ட சொல் ஒப்புமை அன்றி பொருள் ஒப்புமை காட்ட முடியா குறிப்பு இதனால் தெளிவு. இங்க இளம் அப்படிங்கிற சொல்லுதான் பொருந்ததே ஒழிய முருகனுக்கும் இவருக்கும் வேற எதுவுமே பொருத்தம் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவர் செய்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆறு சூடி நீர் பூசி ஏறும் ஏறும் இறைவனை கூறு நெஞ்சே குறைவிலை நினைக்கே என்பதை இவர் திருவுளம் தூரிய பெரும்பொருள் சிறுபாடல் என கூறி செய்வராக்கினால் அடுத்தார் போலவே போது சார்ந்தம் பொற்ப வேந்தி ஆதிநாதர் சேர்வோர் சோதி ஆனந்த் துண்ணுவோரே என்பதை கொண்டு சமணர் என கொண்டாடல் தவிர்க்க முடியாததாகிவிடும். இந்த பாடலை மேற்கோள் காட்டினா தொல்காப்பியத்திலிருந்து அடுத்த பாடலை மேற்கோள் காட்டி அப்ப இவர் சமணரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். தன் தோல் நான்கின் என வரும் பாடலை இளம்பூர்ணர் மேற்கோள் காட்டுகின்றார். இதனை சேராமரையர் தன் நூலில் முதற் காப்பு பாடலாக அமைத்து செய்கின்றார். இதனால் இவர் சிவச்சார்பினர் என்னின் சேனாவரையர் போலவே தாமும் காப்பு செயலாக வைத்திருப்பார். இவர் சிவனை வழிபடுபவராக இருந்தால் சேனாவரையர் எப்படி காப்பு செயல் வச்சாரோ அதே மாதிரி இவரும் வச்சிருக்கணும். சேனாவரையர் சிவநெறியார் என்பதற்கு இது சான்றோ சான்றாமே அன்றி இளம்பூர்ணரை சார்ந்த இது வந்து சேனாவரையருக்கு தான் சிவநெறியர் அப்படிங்கிறதுக்கு சான்று, இளம்பூர்ணருக்கு இது சான்றா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இசை திருந்திசைப்பினும் என்னும் பொருளியல் முதல் நூற்பா உரையில் மேற்கோளாக கார்விரி கொன்றை என்னும் அகநானூற்று கடவுள் வாழ்த்து பாடலை காட்டும் இளம்பூர்ணர் சிவானுபூதியர் பேருலகம் தங்கிற்று என்று உரை எழுதுவது கொண்டு இவரை சிவநெறியார் என உறுதிப்படுத்துவர். அக்தாயின் அப்பாடல் தொடரோடு தொடர்பில்லாத அச்செறிவும் தாவில் தாழ்நிழல் என்பதன் பொருள் விடுப்பும் கொண்டு ஐயரவும் கொள்ளற்கு இடம் உண்டு. பாடல் தொடரையே இசைத்து தொடர்புறுத்தும் அவ்வுரையில் அத்தொன்று மட்டும் ஒட்டா ஒட்டாக இருத்தலும் தாவில் தாள் நிழல் விடுபாடும் பெரிதொருவர் கை சரக்கோ என என்னவே வைக்கின்றது. இது பின்னால வந்தவங்களோட கை வேலை கை சரக்கு இது வந்து இளம்பூர்ணரோட குற்றா இருந்திருக்காது அப்படின்றதையும் நம்ம நினைக்க வைக்கிறது இந்த தொடர்கள். இளம்பூர்ணர் வள்ளுவர் வாய்மையில் நெஞ்சம் பறிக்கொடுத்த தோன்றல் என்பது இவர் எடுத்துக்காட்டு மேற்கோள் விளக்க பெருக்கத்தானே நன்கு புலப்படும். இளம்பூர்ணர் வந்து வள்ளுவர் வழியில் வந்தவர் அப்படிங்கிறாங்க. அதிகாரங்கள் பலவற்றை அடுக்கி கூறுதலாலும் விளங்கும் இத்தகையர் வள்ளுவரை போல சமய கணக்கர் மதிவழி செல்லாத சமநிலை சார்பினர் என்பதே தெளிவாம். ஆக மொத்தம் வள்ளுவர் எப்படி சமய சார்பு இல்லாம இருந்தாரோ அதே மாதிரி இளம்பூர்ணரும் சமய சார்பு இல்லாதவர்ங்கிறதா முடிவு. சமய சார்பினர் வெளிப்பட காட்டும் வலிந்த பொருளாட்சி மேற்கோள் ஆயவே அவரிடத்து காண்கிற்கில்லாமல் எச்சமையும் உப்ப நினைத்து போற்றும் ஒரு பெருந்தகைமையை காண்கின்றது என்க. வள்ளுவர் மாதிரி இவர் ஒரு பெருந்தகைமையாளர், எல்லா சமயத்தையும் ஒன்றாக கருதக்கூடிய பாங்குதான் இவரோட எழுத்துக்கள்ல இருந்திருக்கு. தொல்காப்பிய உரையாசிரியர் இளம்பூர்ணரும் திருக்குறள் உரையாசிரியர் மனக்குடவரும் ஒருவரை என்பார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் உரையாசிரியர்கள் பார்க்கும் திருக்குறளுக்கு உரை எழுதிய மனக்குடவரும் பத்து பேர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியிருப்பாங்க, அதுல ஒருவர் மனக்குடவர். அவரும் தொல்காப்பிய உரையாசிரியர் இளம்பூர்ணரும் ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவர் ஒரு நூறுக்கு ஒரு பேரும் மற்ற நூறுக்கு ஒரு பேரும் கொண்டு உரை வரைந்தனர் என்றால் மரபு நிலைப்படாது. அப்படி மரபு இல்லையே, என்ன புனைப்பேர் எழுதுனாங்களோ அதே புனைப்பேர்ல தானே எழுதணும், இது வந்து மரபு இல்லை அப்படிங்கிறாங்க. ஒருவர் இருவர் மூவர் பெயர் கொண்டு எழுதி பிழைக்கும் வணிக நோக்க அச்சடிப்பு காலத்தை காணலாமே என்று பயில்வார் பயன்பாடு என்னும் ஒன்றே குறிக்கோராக கொண்ட ஏட்டுக்கால துயரை அக்கூட்டில் சேர்க்க வேண்டியது இல்லையா. யாருன்னா வணிக நோக்கில பொருளீட்டுவதற்காக இருக்கவன் தான் தன் பேரை வந்து வெவ்வேறு பேரா வச்சுட்டு பிழைப்பான். இவர் வந்து பயில் நோக்கு உடையவர், பயில்வார் பயன்பாடு அப்படிங்கிறதே குறியாக கொண்டவர், ஏட்டுக்காலத்து சேர்ந்தவர். அதனால அவர் பேரை வந்து மாத்தி எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு அப்படிங்கிறாங்க. உரையாசிரியர் நச்சினாருக்கு நேர் பல நூல்களுக்கு உரை கண்டவர். அவர் தம் பன்னூல் உரைப்பை சுட்டி காட்டி சொல்கின்றார். அத்தகைய குறிப்பொன்றும் இளம்பூர்ணர் உரையில் இன்மை.
இக்கருத்து நகச்சான்றின்மை சான்றே ஒரு தனிப்பாடல் செய்து கொண்டு இம்முடிவுக்கு வருதல் சாலாது. மணக்குடி புரியான் என்பது மணக்குடவர் பெயராகலாம், ஆனால் மணக்குடி புரியரான் அவரே இளம்பூரணர் என்பதற்கு அப்பாடல் சான்றாகாது. அவர் வந்து மணக்குடவார் அப்படிங்கறத மணக்குடி புரியான் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த பாடலை வச்சுட்டு அவர் வந்து இளம்பூரணர் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து சான்றா எடுத்துக்க முடியாது. மற்றும் உரையாசிரியராக இளம்பூர்ண அடிகள் என கூறும் அடியாருக்கு நல்லார், மணக்குடவராக இளம்பூர்ண அடிகள் என கூற தவறார் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா அவர் சொல்லல, வெறும் இளம்பூர்ண அடிகள் மட்டும்தான் சொல்றாரு. ஏனெனில் உரையாசிரியர் என்னும் பொதுப்பெயரினும் அவர் குடிப்பெயர் விளக்கமானதன்றோ. உரையாசிரியர் அப்படிங்கிற பேர்லயே அவர் இளம்பூர்ணர் அப்படிங்கிற பேர் தான் தெளிவா தெரியுது. தொல்காப்பிய இளம்பூர்ணர் உரை முற்றாக கிடைத்துள்ளது, அதில் அச்சிறப்பு பாயிரம் இல்லை. திருக்குறள் மணக்குடர் உரை முற்றாக வைத்துள்ளது, அதிலும் அச்சிறப்பு பாயிரம் இல்லை. இளம்பூர்ணர் உரையிலையும் சிறப்பு பாயிரத்தை விட்டுருக்காரு, மணக்குடவர் உரையிலையும் சிறப்பு பாயிரத்தை விட்டுருக்கார். அதனால இங்க ரெண்டு பேரும் ஒருவர் அப்படிங்கிறாங்க. சிதைவுற்ற நூலாயின் தனித்து கிடைக்க பிறர் உரை கண்டெடுக்க முறை உண்டு. அன்னவகை எதுவும் இல்லா சிறப்பு பாயிரம் கொண்டு முடிவுக்கு வருதல் தகுவது அன்று. சிறப்பு பாயிரம் இல்லைங்கிறதுக்காகவே ரெண்டு பேரும் ஒருவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நூல் சிதைந்து போன நூல், தொகுக்கப்பட்ட நூல்கள் இல்லையா? அப்படிங்கப்போ தவறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதை வச்சுட்டே நம்ம இந்த முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க. இளம்பூர்ணர் திருக்குறளை அதிகார தலைப்புக்கு தரும் பொருளுரை மணக்குடவர் உரையோடு பொருந்தி நிற்பதை காட்டி ஈருரையும் அவருரையே என்பர். ஈருரையும் பொருந்தா உரையா உரையும் உண்மையால் வேறுரையாம் என்பார்க்கு மறுமொழி இல்லாமே கண்கூடு. இவங்க சொல்றாங்க நிறைய சான்றுகள் காட்டி மணக்குடவர் உரையும் இளம்பூர்ணர் உரையும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றவங்கள்ட்ட நம்ம எந்த விளக்கமும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு பேசுறதுக்கு இங்க எந்த மறுமொழி இல்லை அப்படிங்கிற. துறவாவது தன்னுடைய பொருளை பற்றற துரத்தல் என்பது தொல்காப்பியம். தொல்காப்பியம் துறவுக்கு விளக்கம் சொல்ல தன்னுடைய பொருளை துளி கூட பற்றில்லாமல் அப்படியே துறக்கிறது. அதே வந்து மணக்குடவர் உரையில சொல்றாங்க, திருக்குறளுக்கு அவர் எழுதின உரையில, துறவாவது ஒருவன் தமம் பண்ணா நின்ற காலத்து யாதாகினும் ஒரு தொடர்பாடு உள்ளதாயினும் அதனை பற்றற துரத்தல், தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளையும் துரத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிட்டத்தட்ட துறவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உரை சொல்லியிருக்கிறதுனால ஒப்பிய உரையை அப்படியே ஏற்றுக்கொண்டு போற்றுவதும். ஒரு கருத்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அதை அப்படியே ஏத்திருக்கிறாங்க. ஒரு கருத்து முரண்பட்டுச்சுன்னா அதை எதிர்க்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி ஒப்பிய உரைக்கு அப்படியே உரை தந்திருக்கிறது உரை மரபு. அதனால இளம்பூர்ணத்தை கற்ற மணக்குடவர் அதே பாணியில தான் இளம்பூர்ணரின் உரையும் அப்படியே எடுத்துக்கிட்டாரு. சில இடங்கள்ல அதே சொல்லாலும் அப்படியே பயன்படுத்துறாரு. ஏன்னா அது ஆசிரியரிடமிருந்து வந்த புலமை இல்லையா, அதை அப்படியே ஏத்துக்கிறாரு. இளம்பூர்ணர் உரையில் காணும் எடுத்துக்காட்டுகளை தொகையிட்டு காண்பவர் திருக்குறள் மணக்குடவர் உரையை இவர் உரை என கொள்ளார் என்பது தெளிவு. அங்க இளம்பூர்ணர் காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகளையும் மணக்குடவர் காட்டக்கூடிய அவர் உரையில காட்டக்கூடிய எடுத்துக்காட்டையும் தெளிவா படிச்சவங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த ரெண்டு உரையும் ஒன்று அப்படின்றதையும் சொல்ல மாட்டாங்க. இளம்பூர்ணர் உரை வழியே நன்னூலார் பல பல நூற்பாக்களை இயற்றியுள்ளார். இளம்பூர்ணர் உரை வச்சுதான் பின்னால் வந்து நன்னூலார் வந்து நிறைய நூற்பாக்களை எழுதுறாரு. பவணந்தி முனிவர் நன்னூலார் என்று சொல்லப்படுகின்ற பவணந்தி முனிவர். ஆகுபெயர் என்ற அளவானே குறித்தார் தொல்காப்பியர், அதனை ஆகுபெயர் என்ற பொருண்மை என்ன எனேன் ஒன்றன் பெயர் ஒன்றற்காய் நெற்றல் என்றவாறு என்றார் இளம்பூர்ணர். அதனே நன்னூலார் ஒன்றன் பெயரான் அதற்கே விருதை தொன்முறை உரைப்பன ஆகுபெயரே. பாருங்களேன் தொல்காப்பியம் ஆகுபெயர் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஆகுபெயர் என்ற அளவா தொல்காப்பியர் சொல்றப்போ சொல்றாங்க ஒன்றன் பெயர் ஒற்றற்காய் நெற்றல் என்றவாறு அப்படின்னு அதற்கு விளக்கம் சொல்ற. ஆகுபெயர் அளவுல தான் குறிக்க என்ற அளவானே குறித்தார். ஆகுபெயர் மட்டும் தான் சொல்லிட்டு முடிக்கிற. ஆகுபெயருக்கு விளக்கம் சொல்ற இளம்பூர்ணர் சொல்றாரு ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். அதே நன்னூலார் எடுத்துட்டு ஒன்றன் பெயரான் அதற்கே பிரிதொன்றை அதற்கோடு தொடர்புடைய மற்றொன்றைக்கு ஆக்கி உரைப்பது ஆகுபெயர் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க வந்து தொல்காப்பியரை வந்து நன்னூலார் வந்து பின்பற்றல, இளம்பூர்ணர் உரையை பின்பற்ற. இவ்வாறு இளம்பூர்ணர் கொடை மிக கொண்டு விளங்கியது நன்னூலாகலின் அந்நூல் காலத்துக்கு முன்னவர் இளம்பூர்ணாவர், நன்னூல் காலத்துக்கு முன்பானவர் இளம்பூர்ணர் அப்படிங்கிறாங்க. நன்னூலாரை பிறந்த சீயகங்கன் காலம் கிபி 13 என்பர். எனவே அக்காலத்திற்கு முற்பட்டவர் இளம்பூர்ணர் என்க. அப்ப 13 முற்பட்டவர் சீயகங்கன் காலத்துக்கு முற்பட்டவர் இளம்பூர்ணர் அப்படிங்கிறாங்க. புறப்பொருள் வெண்பா மாலையில் இருந்து இளம்பூர்ணர் மேற்கோள் காட்டியுள்ளார். ஆகலின் அம்மாலை தோன்றிய புறப்பொருள் மாலை புறப்பொருள் வெண்பா மாலை தோன்றியது 9 இல்லையா? அப்போ ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் ஐயனார் இதனார் அவர் வாழ்ந்த காலம் 9 அப்ப இளம்பூர்ணர் 9 பிற்பட்டவர், 13 முற்பட்டவர் இடைக்காலம் அப்படிங்கிறப்போ அறுதிட்டு சொல்றப்ப 11 இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மேலும் பரணியார் கொண்டான் என வருவது கொண்டு கூடல் சங்கமத்து பரணி கொண்ட வீர ராசேந்திரன் காலத்திற்கு பிற்பட்டவர் என தேர்ந்து 11 என்பவர். அப்ப இளம்பூர்ணரின் காலம் 11 அப்படிங்கிறத சான்றுகள் மூலமாக விளக்குறாங்க.
இளம்பூர்னர் சோநாட்டை சேர்ந்தவர் என்றும், சோநாடு என்பது சோழ நாட்டின் மரு, வேளாண் குடியினர் என்றும் கூறுவர். இவர் சோநாட்டை சொல்வதுடன் மலாடு, மலைநாடு, மலாடு முதலிய நாடுகளையும், சேரமான், மலையமான், பாண்டியன், சேரன், செங்குட்டுவன் முதலிய வேந்தர்களையும் குறிக்கிறார். உரையுரை கூறும் இவர் கருவூர், மறுவூர், குளிப்பாடி, பொதியில் என்பவற்றையும் குறிக்கின்றார். இவர் பார்வை தமிழக பார்வையாக இருந்தது என்பது மிக தெளிவு. இவர் சோழக்குடியில் பிறந்திருந்தாலும் சோழ அரசரை தாண்டிலும் பாண்டியர்களையும் சேரர்களையும் அவர் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றாக சொல்றாங்க. அவரது பார்வை தமிழக பார்வை, தமிழர்களுக்காக, தமிழ் பேசும் மக்களுக்காக, தமிழ் நில உலகில் வாழ்வாருக்காக செய்யப்பட்ட உரை அப்படின்னு தான் அவர் சொல்ற. கைவாய்க்கால் என்பது சோநாட்டு வழக்கு, இன்றும் வழங்குவது என்பர். இது பாண்டி நாடும் இன்று வழக்கத்தில் உள்ளதே, அது வந்து பாண்டி நாட்டிலே இதை சொல்றாங்க. கோடி நின்று செவி நின்று என்பது கொண்டு இந்நாளிலும் அங்கு அவ்வழக்கு கண் உண்மை குறிப்பர். ஆனால் அதனை கூறும் இடத்தே கோடின்று செவியின்று, கோடில செவியில, கோடுடைய செவியுடைய, கோடுடைத்து செவியுடைத்து என்ற உண்மையும் இன்மையும் அடிக்கு கூறுவர். கோடின்று கோடில, செவியின்று செவியில, கோடுடைய கோடுடைத்து, செவியுடைய செவியுடைத்து. அப்போ இன்மையும் சொல்றாரு, உண்மையும் சொல்றாரு, இன்மையும் சொல்றாரு. இவரை உண்மைப்பார் படுத்துவதும் இன்மைப்பார் வேண்டிற்றன்று. தமிழ்நாட்டு வழக்கு முழுதுற அறிந்த இவருக்கு எவ்வெடுத்துக்காட்டு முந்து நிற்கின்றதோ அதை கூறுவர் என்று சொல்லலாம். இவர் வந்து தமிழ்நாட்டு வழக்கை முழுமையாக அறிந்தவர். அதனால இந்த வழக்க சொல்றதுனால இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்வது தவறு அப்படிங்கிறாங்க. நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால் என செப்பும் வினாவும் வலுவாது வருவதற்கு கூறுவதும், தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்தார் என்பதும், தமிழ்நாட்டு மூவரும் வந்தார் என்பதும், புலிவிற்கெண்டை என்பதும் இளம்பூர்ணன் தமிழில முழுதூறு பார்வையை காட்டியிருந்தார். அப்ப எல்லா இடத்துல சுற்றப்பையும் மூவேந்தர்களையும் அவர் சேர்த்துதான் சொல்ற. மேலும் நாயை யமளி என்ப பூலி நாட்டார் என்ற கால் அச்சொல் எல்லா நாட்டாரும் பட்டாங்குணரார். நாய் என்பதனாய்தான் எவ்வளவு திசை நட்டாரும் உணர்வை என்பது அவர் கூறும் இவர் உரையால் நாடு தழுவி பட்டாங்குணர செய்தலே இவர் பெரும் பார்வை எங்க. நாய் யமளி அப்படிங்கிறது புலி நாட்டாரோட கருத்து, அதை எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லதான் பயன்படுத்தணும், அதுதான் முறை அப்படிங்கறத அவரது பார்வை. பொது பார்வை தான் அவரது பார்வை, எல்லா மக்களுக்குமான பார்வை. தமிழகத்து எக்குடி பிறந்தாரும் வேளாண் தொழில் கூறு அறியாதிறார். வாழ்வும் வளமும் வைப்புமாக இருக்கும் வேளாண்மை உலகுக்கு தாய் தொழில், தமிழ் மண்ணுக்கோ தலை தொழில். அத்தொழிலே சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்பது வள்ளுவன் வாய்மொழி. உழவர் கூற்றாகலின் அத்தொழில் தொடர்பான செய்திகள் பலவாக எடுத்து காட்டப்பட்டிருத்த இயற்கை. அது கொண்டு ஒரு குடி பாற்படுத்த வேண்டியதில்லை, இவர் ஒரு முழு நிறை மாந்தர் என்பது சாலும். எப்படி தமிழ்நாட்டை பார்த்தவங்க எல்லாருக்கும் வேளாண் தொழில் பழக்கமா, அதனால எல்லாரையும் வந்து ஒரே தொழில் கற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியுமா? அது முடியாது இல்லையா? இதே மாதிரிதான் இதுவும். அவர் தமிழ்நாட்டுக்குரியவர், முழு நிறை மாந்தர். அதனால அவர் எல்லா நாட்டினருக்குமாகத்தான் தனது இலக்கணத்திற்கான உரையை அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இளம்பூர்னர் உரை நயங்கள் அப்படின்னு பாக்குறப்ப அருஞ்சொல்லுக்கு பொருள் கொள்தல். அருஞ்சொல்னா கடினமான பதங்களுக்கு பொருள் சொல்றப்போ, குயின் என்பது மேகம், மின் என்பது ஒரு தொழிலும் உண்டு பொருளும் உண்டு. அழகு என்பது பிணம், மூங்கா என்பது கீரி, நவ்வி புள்ளிமான், காரகம் என்பது கரடி. இவ்வாறு அறிஞர் பொருள் வேண்டுமிடத்து உரைக்கின்றார். எங்கெல்லாம் பொருள் வேணுமோ அந்த இடத்துலலாம் அவர் பொருளையும் சொல்லிட்டு போறார், உரை மட்டும் எழுதல, அந்த சொல்லுக்கான பொருளையும் அவர் குறிப்பிடுறார். கோயில் என்பதா கோவில் என்பதா எனின் இரண்டும் சரியே என்பார் உள்ளார். ரெண்டுமே சரின்னு சொல்லுவாங்க. அவற்றுள் கோயில் என்பதே சரியானது என்பதை இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும். இல்லோடு சேர்றப்போ இயற்கையான விதிப்படி சேர்ந்துடும். அப்ப கோ கூட்டல் இல், இல் சேர்றப்போ கோயில்னு ஆயிடும் என்ற நூற்பாவில் தெளிவாக்குகிறார். கற்று என்பது உருவு, சுற்று என்பது இசை என்பதை தேர்ந்து சொல்கின்றார். இன்னைக்கு அதெல்லாம் வழக்கத்துல இல்ல. தபு என்பது படுத்து சொல்ல, நீசா என தன்வினையாம் எனவும், அதனை எடுத்து சொல்ல நீ உன்றனை சாவி என பிறவினையாக்கவும் எனவும் அசை அழுத்தம் காட்டி விளக்குகின்றார். அந்த சொல்லுக்கான வேறுபாடு அசை அழுத்தம் கொடுக்குறப்ப பொருள் மாறுது அப்படிங்கிறத காட்டுறார். அக்ரணை என்பது அழுதினை அல்லதும் அதுவே, திணையும் அதுவே என பிரித்து காட்டி விளக்குகின்றார். அக்ரணை என்பது அல்லதும் அது, அல் திணை உயிரில்லாதது, அல்லதும் அதுவே உயிரில்லாததான் அதுக்குள்ள அடங்கிடும் அப்படிங்கிறாரு. அப்போ உயர்தினை எவ்வளவு அழகா பிரிச்சு காட்டுறா பாருங்களேன். உயர்தினை இல்லாததெல்லாம் அக்ரணை, அவ்வளவுதான். சேரி என்பது பலர் இருப்பதுமன், ஆயினும் ஆண்டு சில பார்ப்பனக்குடி உளவேல் அதனை பார்ப்பன சேரி என்பது இஃது உயர்தினைக்கண் தலைமை பற்றி வந்தது என்கிறார். சேரிங்கிறது எல்லாரும் இருக்கக்கூடிய இடம், பார்ப்பன சேரி அப்படிங்கிறது அவங்களை பெருமிதப்படுத்துறதுக்காக சொன்னது. பல புத்தகம் கிடந்த வழி ஒருவன் ஏவலானை பார்த்து புத்தகம் கொண்டு வா என்றால் அவன் ஒரு புத்தகம் கொண்டு வந்து விடத்து தான் கருதிய புத்தகம் அன்றெனில் மற்றேது கொணா என்னும் என்ற கால் இங்குணர்ந்தனனை ஒழிக்கும் சொல். இங்குணர்ந்த புத்தகம் சுற்றினா சுற்றிற்றாகலான் குணர்ந்தனை ஒழிக்கும் சுற்றுநிலை அதனை ஒழித்து ஒளிந்தன அவ்வின தள்ளாது பிறிதொன்று குறித்தது கொல்லோ எனிற்குறியா.
உற்றுப்புள்ளியே இல்லாமல் ஒரு பெரிய தொடர் பாருங்க. நிறைய புத்தகங்கள் கிடைக்கிறப்போ ஒருத்தனை கூட்டு புத்தகம் கொண்டு வா அப்படின்னு சொன்னா அவன் ஏதோ ஒரு புத்தகத்தை தான் கொண்டு வருவான், நாம நினைச்ச புத்தகத்தை கொண்டு வர மாட்டான். அதுக்காக மத்தெல்லாம் புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியுமானா அது முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் இங்க உரை செய்யறது. இளம்பூர்ணர்களையும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. மற்ற ஒன்றே பின்னம் குறித்து எனப்படும் என்பதன் வாயிலாக ஓர் இலக்கணம் கூறுவதன் புத்தகம் என்பதன் செவ்விய வடிவத்தை நிலைப்படுத்துகின்றார். சங்கத்தார் நாளில் உலர்தல் என்பது கூந்தலை உலர்த்துதல் பொருள் தந்தது. உலர்தல் அப்படின்னா கூந்தலை உலர்த்துதல் பொருள் எடுத்திருக்காங்க. அப்பொருளை இளம்பூர்ணர் காலத்தில் உலர்தல் என்பது தரலாயிற்று, இந்த லகரம் மாறுது என்பதை உலற்ற திறமின்றி பயின்றார் ஒரு சான்றோர் மயிர் நீற்றி உளறி நின்றாரை கண்டொருவன் எம்பெருமான் உளறி நின்றீரால் என்றைக்கால் வாழாதே உளறினேன் என்னற்க இது காரணத்தால் உளறினேன் என்க இது தனக்கு உற்றதுரைத்தது என்பது வழியாக அறிய வைக்கின்றார். உற்றதுரைத்தன ஏற்கனவே சொன்ன நடந்ததை சொல்ற. அப்ப இந்த பொருள் வந்து ஒவ்வொரு இந்த சொல் வந்து ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு மாதிரியான பொருள் கொள்ளப்படுது அப்படிங்கிறதுக்கு அவர் சான்று முன்வைக்கிறார். பிறரோடு தொடர்பில்லானே கெளியலி என்பதும் தொழில் ஏயும் ஏவலாட்டியை தொழிலி என்பதும் அரிய சொல்லாட்சி. இதெல்லாம் இளம்பூர்ணர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் சொல்லாட்சி. தனியா இருக்கிறோம்னா கெளி எலி அப்படிங்கிறாங்க. தொழில் செய்யும் ஏவலாட்டியை தொழிலி என்று சொல்றதுனா தொல்காப்பியரோட சொல்லாட்சி. அது இளம்பூர்ணரும் விளக்கு. அண்ணா தேரி என்பதை அவர் எடுத்துக்காட்டுவதை திருவண்ணாமலை அகத்து ஏரி என கருத்துரைத்தார் உலர். அது வானம் பார்த்த ஏரி என்பதாம். ஆறு கால் ஆயவற்றின் நீர்வரத்தின்றி வானம் பார்த்து இருக்கும் ஏரியே அப்பெரியதாம். அண்ணாத்தல் அண்ணாந்து நீர் குடித்தல் என்னும் வாழ்க்கைகளை கொண்டு அறிக அண்ணாத்தல் செய்யாதளரு என்றார் வள்ளுவர். திட்டாத்து குளம் என்று பிறர் கூறுவது மேடுபட்ட குளம் என்றாதல் கருத்து. பாருங்களேன் இப்ப சொல் வரையறையே வந்து அப்படியே அந்த போக்கிலேயே கொண்டு வர்றார். அண்ணாத்தேரி அப்படிங்கிறது வானம் பார்த்த ஏரி, அண்ணாந்து பார்த்தையே பார்த்துட்டு இருக்காது. அண்ணாத்தல் என்றால் நிமிர்ந்து பார்த்தல் என்று பொருள். அண்ணாத்தல் செய்யாதளரு என்கிறார் வள்ளுவர். வள்ளுவரும் இதை பயன்படுத்துறாரு. காம புணர்ச்சி எனினும் இயற்கை புணர்ச்சி எனினும் முன்னுறு புணர்ச்சி எனினும் தெய்வ புணர்ச்சி எனினும் ஒக்கும் என ஒரு பொருள் பல பெயரை சுட்டி ஐயம் அகற்றுகின்றார் கலவியல் முன்னுரை. எல்லாம் ஒரே பொருள் தான். செங்கடுமொழி என்பதை கொடிய கடுமொழியே என்றி மனத்தினால் இனியாளாகி கூறும் கடுமொழி என நயமுற விளக்குகின்றார். செங்கடுமொழினாலே கொடிய மொழி தான். அதை தவிர மனதினால் இனியாளாகி கூறும் கடுமொழியும் மனதால அவ நல்ல அவ சொல்லக்கூடிய கடுமொழி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே அவர் தெளிவா விளக்குறாரு. ஒத்ததென பொதுவில் தோன்றும் இரண்டன் நுண்ணிய வேறுபாட்டையும் அரிதாக விளக்கி சொல்கின்றார். மடம் என்பதற்கும் பேரமை என்பதற்கும் வேறுபாடு என்ன எனின் மடம் என்பது பொறுமை அறியாது தெரியப்படும் அதை பத்தி தெரியாம முழிக்கிறது. பேதமை என்பதனை கேட்டதனை உயிர்த்துணராது மெய்யாக கூட ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மடம் அப்படிங்கிறது முழுமையாக அப்படியே என்ன பண்ணிக்கிறது இது தவறு அப்படிங்கிறது இது எனக்கு தெரியும் அதை பத்தி தெரிஞ்சுக்காமலே இருக்கிறது முழுமையாக தெரியாமல் இருக்கு. பேதமை என்பது ஏற்கனவே எனக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா அதை வச்சு இதுவா இருக்கும் அப்படின்னு நான் உணர்ந்து கொள்ளுது. முழுமையாக தெரியாமல் இருந்தா மடம். எனக்கு தெரிஞ்ச உன்னை போய் அதோட பொறுத்த தவறான உன்னோட பொறுத்துனா அதுக்கு பேர் பேதமே. ஐவகை அடியும் என்பது ஆசிரியப்பாவுக்குரிய இலக்கணம் உடைத்தாயின் ஓசையின்மையான் ஆசிரியம் எனப்படாது நூலெனப்படும் என கொள்வர். காலத்தால் ஆவது முத்தும் பவளமும் நீளமும் மாணிக்கமும் விரவினார் போரல் மயக்கமாவது பொன்னும் வெள்ளியும் செம்பும் முறுக்கி ஒன்றாதல் போரல் என்பவற்றை கண்டு அவர் சொல்றார். கலத்தல் அப்படிங்கிறது முத்தும் பவளமும் நீளமும் மாணிக்கமும் விரவினார் போலங்கிறாங்க. அதை பிரிச்சிடலாம். ஆனா இளம்பூர்ணர்களிடம் சொல்றப்ப இல்ல இல்ல வெள்ளியும் செம்பும் முறுக்கி ஒன்றாது பொன் வெள்ளி செம்பு மூணையும் உருக்கி ஒன்னா கலந்து அதை பிரிக்கவே முடியாது அதுக்கு பேர் தான் கலத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எவ்வளவு நுட்பமான விளக்கத்தோட உரை எழுதியிருக்கிறார் பாருங்களேன். எடுத்துக்கொண்ட ஒன்றை ஓமையால் விளக்கும் நயத்தையும் அரிதாக மேற்கொள்கிறார் இளம்பூர்ணர். சிறப்பு பாயிரத்தில் பாயிரம் என்பது புற உரை அது நூற்கு புற உரையால் அது கேட்டு என்னை பயனேனின் கற்ற வல்லார் கணவருக்கு கற்புடையால் போல இன்றியமையா சிறப்பிற்றாயும் திருவமைந்த மாநகரத்திற்கு உருவமைந்த வாயில் மாடம் போல அலங்கார மாதர் சிறப்பிற்றாயும் அறுதலானும் பாயிரம் கேளாதே நூல் கேட்கும் எனில் குறிச்சி புக்க மான் போல மாணாக்கன் இடர்பரும் ஆகலானும் பாயிரம் கேட்டல் பயனுடையதாயிற்று என ஓரிடத்தே மூன்று ஓமைகள் வைத்து விளக்குகின்றார். சொல்றாங்க பாயிரம் இல்லாமல் பாயிரம் அல்லது பனுவல் என்றே நமக்கு தெரியும். பாயிரம்ன்றது புற உரை. சரி நூலுக்கு புற உரையா இருக்கப்போ அதை கேட்டு எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவர் விளக்கம் சொல்றாரு. ஓமையா சொல்றாரு பாயிரம் இல்லாமல் நூலை படிக்கிறது கற்புடைய மகளிர் இல்லாத கணவன் மாதிரி சிறப்புலாம் சிறப்பா இருக்காது. கணவனும் மனைவியும் ஒன்னா இருந்தாதான் அதுக்கு பேர் சிறப்பு அப்படி இருக்கும். இப்ப பாயிரமும் நூலும் வந்து கணவனும் மனைவி மாதிரி இணைஞ்சிருக்கணும். பாயிரத்தை படிச்சுட்டு நூலுக்குள்ள போனாதான் பொருள் முழுமையா விளங்கும்.
அதே மாதிரி சொன்னாங்க, திருவமைந்த மாநகருக்கு உருவமைந்த வாயின் மாடம் போல. அது வந்து ஒரு அழகான நகரத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த நுழைவு மாடம் மாதிரி, ஒரு ஒரு நுழைவு வாயில் மாதிரி. நுழைவாயில் எவ்வளவு அழகா இருக்கோ அந்த நகரம் அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா, அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த அழகான பாயிரத்தை படிக்காம போனா அந்த மாணவன் என்ன ஆகும் அப்படின்னா, குறிச்சி பொக்க மான் போல மாணாக்கன் இடபடும். ஒரு காட்டுக்குள்ள விட்டு வழி தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மான் மாட்டிக்கிட்ட எப்படி இடர்படுமோ, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையில மாணவன் சிரமப்படுவான். அதனால இந்த பாயிரத்தை படித்து விட்டு நூலை படிப்பதல் மரபு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்துக்கு மூன்று ஓமைகளை சொல்றேன். இகர உகரங்களுக்கும் குற்றியலிகர குற்றியல் உகரங்களுக்கும் ஒளியல் அளவையால் வேறுபாடு உண்டா, உயிர் என்னும் பெயரீட்டில் வேறுபாடு இல்லை என்பாராய். சந்தனக்கோள் குறுகின விடத்து பிறம்பொங்கோல் ஆகாது, அதுபோல இகர உகரங்கள் குறுகின விடத்தும் அவை உயிர் ஆகர் பாலன என்கிறார். சரி, இதெல்லாம் உயிர் எழுத்து இல்லையா, உகரம் இகரம்லாம் குறுகினதுனால உயிர் எழுத்துலேருந்து தூக்கி இல்லாமா அப்படின்னா அவர் சொல்றாரு. சந்தனக்கோள் வந்து தேக்க தேக்க அது வந்து பிறம்பு கோலாவா மாறிடும், எவ்வளவு தேய்ச்சாலும் அந்த சந்தனக்கோளா தான் இருக்கும். அதே மாதிரி குற்றியல் உகரம் குற்றியலிகரம் மாத்திரை அளவு குறைஞ்சாலும் அதை உயிரா தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் கொடுக்கக்கூடிய உரை எவ்வளவு அருமையானது. உயிர்மை ஒழிக்கும் வகையை விளக்கும் போது மெய்யும் உயிரும் உண்ணும் பின்னும் பெற நிற்கும் என்றமையால் அக்கூட்டம் பாலும் நீரும் போல உடன்கலந்தல் இன்றி விரல் நுனிகள் தலை பெய்தார் போல வேறு நின்று கலைத்தன அல்ல என்பது பெருந்து. உயிரும் மெய்யும் சேர்ந்து எனக்கிறது பாலும் நீரும் போல கலந்திருக்கும். விரல் நுனிகள் தலை பெய்தார் போல, விரல் நுனியை வச்சு தலையில தரணும் அப்படி எடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பாலும் நீரும் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதழ் போரான் வாய் இதழ் எனப்பட்டது என வாய்க்கு இதழ் என பெயர் வைத்த பொருத்தத்தை ஓமையால் விளக்க, ஏ இதழுக்கு வாய்க்கு இதழ்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கறத அவர் ஓமையோட சொல்ற. கலிப்பாவிற்குரிய துள்ளலோசை பற்றி கூறும்போது, துள்ளுதலாவது ஒழுகு நடைத்தன்றி இடையிடை உயர்ந்து வருதல் கன்று துள்ளிச்சொன்றார் போல கொள்கை என்கிறார். கலிப்பாக்க சொல்ற துள்ளலோசை, இடையில இடையில அப்படி இந்த ஓசை வந்து மேல போய் போய் இறங்கும், ஒரு கண்ணுக்குட்டி துள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஓமையோட சொல்றாரு. ஓமையின் பயன் புலன் அல்லாதன புலனாதலும் அலங்காரமாக கேட்டார்க்கு இன்பம் பயத்தலும் என்று ஓமையில் முகப்பில் கூறும் அவர் ஓமைகளால் தம் கருத்தை மெய்ப்பிக்கின்றார். ஓமை எதுக்காக வேணும் அப்படிங்கிறப்போ, தெளிவா இல்லாத ஒண்ணு தெளிவுபடுத்துறதுக்கும் அழகாக்கி கேட்கறவங்களுக்கு இன்பம் கொடுக்கறதுக்காகவும் தேவைப்படுவது ஓமை அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரு. உறைவளம், இளம்பூர்ணர் உறைவளம் வேண்டுமிடத்து வேண்டும் அளவன அளவான் விளங்கி நலம் சேர்க்கின்றது. எழுத்தை எட்டு வகையாலும் எட்டிறந்த பல வகையாலும் உணர்த்தினார் என அவற்றை குறிப்பதும், சிப்பு வகை ஆறு என்பதும் வினாவகை ஐந்து என்பதும் தகுதி வழக்கு ஆகியவற்றை எடுத்துரைப்பதும் முதலியவை நன்னூலார் முதலிய பின்னோலுக்கு உதவிய உறைவளங்கள். இதெல்லாம் தான் நன்னூலாருக்கு தோற்றுவாயா வந்து நன்னூலார் இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு நன்னூல் எழுதுற. எல்லா சொல்லும் பொருள் தரமே நம் நூற்பாவுக்கு, பெயர் சொல்லும் இணை சொல்லும் இடை சொல்லும் உரி சொல்லும் ஆகிய எல்லா சொல்லும் பொருள் புரியாது நெல்லா என உரை கூறுகின்றார். பொருள் குறித்து நிற்கும் எண்ணாமல் பொருள் குறியாது நெல்லா என்ற ஈரதிர் மறைகளால் உடன்பாட்டு கருத்தை வலியுறுத்துவது. எல்லா சொல்லும் பொருள் குறிக்காமல் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருள் தரும் அப்படிங்கறத அவர் விளக்குறார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அவ்வாறு குறியாத சொல்லன்ற, அப்படி இல்லாதது சொல் அப்படிங்கிறதையும் அவர் உறுதிப்பட சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல இரண்டு எதிர்மறை சொற்களை போட்டு அதை வந்து நேர்மறை சொல்லா மாத்துறார். முக்காலங்களையும் சுற்றியும் இளம்போர்னர் இறப்பாவது தொழில் எது கழிவு, நிகழ்வாவது தொழில் தொடங்கப்பட்டு முற்று பெறாத நிலைமை, எதிராவது தொழில் பெறாமாமை என்கிறார். மூன்று காலத்தையும் சொல்ல சொல்றார். தொழில் முடிஞ்சு போனச்சு, செயல் முடிஞ்சு போன காலம் இறந்த காலம், நிகழ்காலங்கிறது தொழில் தொடங்கப்பட்டு முற்று பெறாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, எதிர்காலங்கிறது தொழில் செய்யவே தொடங்காத காலம். எவ்வளவு எளிமையான விளக்கம். எளிமையும் அருமையும் மிக்க குறிப்புகள் இவை. கைக்கிளை சிறுமை உறவு என கூற வேண்டும் என கருதுகிறார் உரையாசிரியர். கைக்கிளை வச்சு சொல்றப்ப இது சிறுமையான உணர்வு உறவு, இது வந்து தமிழ் சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளல அந்த உறவை அப்படின்னு சொல்ல வர்றவர். அதனை கை என்னும் சிறுமை பற்றி வரும். அது தத்தம் குறிப்பிற் பொருள் செய்வதோர் இடைச்சொல். கிளை என்பது உறவு, பெருமை இல்லாத தலைமக்கள் உறவு என்றவாறு கைக்குட்டை கையேடு கைவாள் கை ஒளியல் கைவாய்க்கால் என பெருமை இல்லாதவற்றை வழங்குபவாகலின் என விளக்கி அமைகிறார். கை என்பது சிறுமை அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் கொடுக்கிறார். கைக்குட்டை கையேடு கைவாள் அப்படிங்கிறது கை சிறுமை பொருட்டாதலை நிறுவுவதற்கு நடைமுறை சான்றுகள் பலவற்றை அடுக்குகிறாரே. பொருள் விளக்கம் செய்தலில் அவருக்கு இருந்த பற்றுதலின் விளைவுதானே இது. அப்ப நடைமுறையில இருக்கக்கூடியது கைக்குட்டை அப்படிங்கிறதுலாம் தொல்காப்பியர் காலத்துல இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் காலத்துல இருந்த எடுத்துக்காட்டுகளை சொல்றது எவ்வளவு சிறப்பான விளக்கம் என படிக்கிறவங்களுக்கு புரியும் அப்பதான் இல்லையா. பிரிவு என்னும் உருப்பொருளை கூறும் தொல்காப்பியர் கொண்டு தலை கழிதலும் பிரிந்தவன் இறங்கலும் என இரண்டாக பகுத்து கூறுகின்றார். பிரிவை பத்தி சொல்றப்போ இதனை கொண்டு தலை கழிதல், அது உடன் கொண்டு பெயர்தல், தலைவியோட போனால் கொண்டு உடன் தலை கழிதல், உடன் தலை கழிதல். நிலம் பெயர்த்தல் என்பது தலைவியை விட்டுட்டு அவன் மட்டும் போறது. உடன் கொண்டு பெயர்தலின் பிரிதலின் அலங்காமியம், உடன் கொண்டு போறப்ப அங்க எங்க பிரிவு ஏற்படுது, தலைவனும் தலைவி சேர்ந்தே தானே போறாங்க.
அப்ப அங்க யார பிரிறாங்க, உறவினர்களை போயிடறாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். தலைவன் தலைவிக்கான பிரிவா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கும் தெளிவான விளக்கம் சொல்ற. இளமை தீர்த்திறம் என ஆசிரியர் கூறினாராயினும் அதனை இளமை தீர்த்திறமாவது இளமை நீங்கிய திறத்தின்கண் நிகழ்வது, அது மூவகைப்படும். தலைமகன் முதியானாகி தலைமகள் இளையாளாதலும், தலைமகள் முதியாளாகி தலைமகன் இளையாளாதலும். நம்ம பெருந்தினை பத்தி சொல்றப்போ இவ்விரு வகை இளமை பொருளும் நீங்கிய வழி அறத்தின் மேல் மனம் நிகழ்ந்தது, காமத்தின் மேல் மனம் நிகழ்ந்ததும் என்ன என்கிறார். இந்த இரண்டு வகை பெருந்தினை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். பொருந்தா காமம், வயது ரெண்டு பேருக்கும் சம வயது இல்லாம இருந்தாலும், காமத்தின் காரணமாக மட்டுமே அவங்க வந்து இணைஞ்சாலும், அதெல்லாம் பெருந்தினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். எண்ணி உரைக்காரர் இவ்வார் என்பதை மெய்ப்பிப்பவை இத்தகையவை. கொடுப்போர் ஏந்தி குடார் பழித்தல் என்பதன் விளக்கமாக கொடுப்பவன் இருந்து வாங்கிக்கணும், அப்படி இல்லாமல் செய்தால் அது வந்து பெருந்தினைக்குள்ளதான் அடங்கும் அப்படிங்கிறாங்க. ஏறிய மலர்த்திற முதலாக ஆசிரியர் சொல்லும் உடன்பாடுகளை ஏறா மலர்த்திற முதலாக எதிர்மறையாக்கி கொண்டு இளம்பூரார் கூறுவது வியப்பு மிக்கது. ஏறிய மலர்த்திற மடல் ஏறுதல் பற்றி பேசுறது, ஏறா மலர்த்திறமும் அவர் சொல்றாரு. அப்ப இது நடந்தா மடல் ஏறினா இது நடக்கணும், மடல் ஏறாமல் போனா என்ன நடக்குங்கிறதே எங்க விளக்கணும் இல்லையா, அதையும் சொல்றாரு. மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயும் என்பதற்கு குற்றமற்ற செயலையுடைய மழையும் பனியும் வெயிலுமாகிய மூவகை காலத்தினையும் நெறியினார் பொறுத்த அறிவன் பக்கமும் என பொருள் வரைந்து, இறந்த காலம் முதலாகிய மூன்று காலத்தினையும் நெறியினால் தோற்றிய அறிவன் பக்கம் என்றாலோ எனேன் அது முழுதுணர்ந்தற்கல்லாது புலப்படவையான அது பொருள் என இருக்க. மூணு காலத்தை சொல்றப்போ குற்றமற்ற செயலையுடைய மழையும் பனியும் வெயிலுமாகிய மூவகை காலத்தினும் நெறியினால் பொறுத்த அறிவன் பக்கமும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இறந்த காலம் முதலாகிய மூன்று காலத்திலையும் நெறியினால் தோன்றிய அறிவன் பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ பொருள் புரியாது இல்லையா. அதனாலதான் காலத்தை ரொம்ப தெளிவா விளக்குற செயலின் அடிப்படையில் தாம் சுட்டிய பொருளே பொருள் என பன்னீர் படல சான்று காட்டும். அந்த பன்னீர் படத்திலிருந்து அந்த சான்றையை அவர் வந்து கொண்டு வந்து காட்டுறாரு. இதெல்லாம் தான் அதற்கு பொருத்தம் அப்படின்னு. அறிவன் என்றது கனியனை மூவகை காலமும் நெறியினால் ஆற்றுதலாவது பகலும் இரவும் இடைவிடாமல் ஆகாயத்தை பார்த்து ஆண்டு நிகழும் வில்லும் மின்னும் ஊர்கோலும் தூமமும் மின்வீழ்வும் கோல் நிலையும் மழை நிலையும் பிறவும் பார்த்து பயன் கூற என மேல் விளக்கம் சொல்கிறார். அந்த அறிவன் அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் அப்படிங்கிறப்ப அவங்க இத்தனை செயல்கள் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குற. எத்தகு நாகரிகமாக மறுக்கிறார் அவருடைய முதலுரையாகலின் மறுப்புரை மிக கூற வேண்டும் நிலை இல்லை. எனினும் பல்வேறு பாடங்களும் முறைகளும் பற்பலரிடத்து கேட்டிருக்க கூடும், அவற்றை உட்கொண்டு ஒரு விளக்கம் புரிகிறார். அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, இளம்பூர் பல ஆசிரியர்களை படிச்சிருக்கணும், அதனால இவர் ஒரு தெளிவான விளக்கத்தை உரைய அவரால் எழுத முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. பன்னிரு படலத்துள் கரந்தை கண் புண்ணோடு வருதல் முதலாக வேறுபட சில துறைகள் கூறினார் ஆகலின். புண்படுதல் மாற்றோர் செய்த மரத்துறை ஆகலின் அது இவருக்கு மாறாக கூறுதலும் மயங்க கூறலுமா. ஆமா, புண்ணோடு வருதல் இவனுக்கு சிறப்பா, புண்படுத்தி இவனுக்கு சிறப்பானா, அவனுக்கு தானே சிறப்பு. ஏனையமும் இவ்வாறு மயங்க கூறலும் குன்ற கூறலும் மிகைப்பட கூறலும் மாயாவாறு எடுத்துக்காட்டின் பெருகு மாதிரியின் உயிர்த்துணர்ந்து கண்டுகொள்க என்று அமைதி காட்டுகிறார். இதெல்லாம் பிழைதானே. இப்போ காயம் பட்டவனை வீரன் சொன்னோம்னா காயம் ஏற்படுத்தியவனையும் சொல்லணும்ல, அதெல்லாம் சொல்லாம விட்டது தவறு இல்லையா அப்படிங்கிறதையும் இங்க முன்வைக்கிறார். அதனாலதான் சொல்றாரு அமைதி காட்டுகின்றார், பிழைகளையும் அவர் சொல்றாரு. ஆகலின் மறுப்பு கூறுதலில் இளம்பூர்ணர் பெரிதும் மானம் கொண்டிலார். அவர் அவர் சரிய சரின்னு இருக்காரு, தவறு தவறுன்னு இருக்காரு. கற்பார்த்தம் நுண்மான் நுழைப்புலத்தால் கண்டுகொள்வார் அவர் சொல்லிட்டாரு. இந்த பாங்கில தான் சொல்லியிருக்கணும், இதை நீங்க படிச்சவங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பார்வைக்கே விடுறார். தலைவிக்கு கழுவில் கூட்டு நிகழும் இடங்கள் என்பது குறிக்கும் துறைகளில் ஒன்று கட்டுரை இன்மை என்பது. அதற்கு சான்று வேண்டுமோ கட்டுரை இன்மைக்கு கூட்டு நிகழாது என்பதும் கூறுகின்றார். எவரேனும் அதற்கு சான்று இல்லையே என ஐவுறுவாரோ என்பதை உன்னித்த குறிப்பு இது. சிற்றாறு பாய்ந்தாடும் என பன்னீரடி பற்றோட வெண்பா ஒன்றை காட்டுகின்றார் இளம்பூரணர். அதில் பன்னிரண்டு அடியான் பெரு வள்ளத்தை கூற வந்த இன்னிசை பற்றோட வெண்பா என குறிப்பு வருகின்றார். அப்ப இன்னிசை வெண்பா வந்து பற்றோட வெண்பா வந்து பன்னிரண்டு அடியான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் அவர் சொல்றார். பெரு வல்லம் என்ற பெயர் இல்லாக்கால் இப்பாடற் பொருள் எவ்வாறானும் காண்கிறது. அந்த சொல் இல்லைன்னா இது எவ்வகைங்க பாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அதனால் திறவு வேண்டுங்கால் தந்து செல்லும் திறம் இளம்பூர்ணர் உடமையாக இருந்தது. இந்த இடத்துல ஒரு தடை இருக்கு அப்படின்னா அந்த தடையை நீக்கிக்கிட்டே அவர் உரையெழுதிட்டு போறார். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரும்னு அவர் உணர்றார். இப்போ எவ்வளவு ஒரு நல்ல ஆசிரியரா அவர் இருக்கணும், ஒரு நல்ல ஆசிரியருக்கு பாடம் நடத்துறப்பே மாணவனுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வருங்கிறது தெரிஞ்சிடும். இளம்பூர்ணர் அப்படிதான் செயல்படுறார். அவரே சூத்திரத்தால் பொருள் விளங்கும் எனவும் எடுத்து செல்கிறார். அவரே என்ன சொல்ற, இந்த சூத்திரத்தோட சூத்திரத்தையே படிச்சு இதற்கான பொருளை புரிஞ்சுக்கும் அப்படின்னு அதற்கான மேற்கோளாவும் காட்டுற. சில வழக்கார்கள் இளம்பூர்ணர் காலத்து வழக்கார்கள் சில அவர் உரை வழியை அறிய வைக்கிறார். இதெல்லாம் தொல்காப்பிய கால வழக்கார் இல்லை, இளம்பூர்ணர் வழக்கார். எட்டி காவிரி என்னும் பட்டங்கள் வழங்குவது போல நம்பி என்னும் பட்டம் வழங்குதல் இருந்திருக்கு. எட்டி காவிரி வணிகர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்பி அப்படிங்கிற பட்டமும் வழங்கியிருக்காங்க.
மகப்பாலுக்காக ஆடு வளர்த்தல், பாலுக்காகவே ஆடு வளர்த்துருக்காங்க. புளிச்சோறு ஆக்குதல், புளிஞ்சோறு நம்ம புளிச்சோறு ஆக்குதல், பேய் ஓட்டுதல், வெள்ளாடை மகளிர் உடுத்தல், தை நீர் ஆடல், குறித்ததொரு நாளில் கறந்த பால் முழுவதையும் அறத்திற்கென ஆக்குதல், ஆடு மாடுகள் தினவு தீர தேய்த்து கொள்ள ஆதீண்டு குற்றி நடுதல், சேவர் சண்டை நடத்துதல், ஒற்றிக்களம் எழுதுதல்னா ஆவணம் எழுதுதல், நெல்லடித்து தூற்றும் களத்திற்கு தட்டுப்புடை என பெயர் வழங்குதல், வெற்றிலையும் பூஞ்செடியும் நடுதல், பொழுதின் ஒரு பகுதியை கூறு என கூறுதல் முதலிய வழக்கார்கள் ஆங்காங்கு அறிய வருகின்றன. இது எல்லாமே இளம்பூர்னர்கள் கையாளக்கூடிய வழக்கார்கள். இந்த பெரும்பகுதியை இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். பல்துறை புலமை, நிறுத்தளத்தல், பெய்தளத்தல், நீட்டி அளத்தல், நெறித்தளத்தல், தேங்க முகந்தளத்தல், சாத்தி அளத்தல், எண்ணி அளத்தல் என எழுவகை அளவுகளை கூறுவதும், கடுவும் கைப்பிழி எண்ணெயும் பெற்றமையான், மயிர் நல்ல ஆயின என்றும், எருப்பெய்து இளங்களை கட்டு நீர் கால் யாத்தமையால் பைங்கூழ் நல்ல என்றும் கூறுவதும், விலங்கும் மரணம் புல்லும் உள்ள நோய் உற்றாங்கு மனக்குறைக்கு மறுதலை மாற்றம் கூறுவன போலும் குறிப்பின எனலும், வாளானும் தோளானும் வேறால் அன்றி சொல்லான் வேறலும் பாட்டான் வேறாலும் கூத்தான் வேறலும் சூதான் வேறலும் தகர்ப்போர் புல்போர் என்பனவற்றான் வேறலும் என போர்வகை அடுக்குதலும், அகத்தினைக்கு உரியர் அல்லரோ எனேன் அகத்தினையாவன அறத்தின் வளாமலும் பொருளின் வளாமலும் இன்பத்தின் வளாமலும் இயலல் வேண்டும், அவையெல்லாம் பிறருக்கு குற்றேவல் செய்வாருக்கு செய்தல் அரிதாக வானும், அவர் நானு குறிப்புடையார் ஆகலானும் குறிப்பறியாது வெக்கை வழியே சார கருதுவார் ஆகலானும், இன்பம் இனிது நடத்துவார் பிறர் ஏவல் செய்யாதார் என்பதானும், இவர் புறப்பொருக்குரியராயினர் என்க என்பதானும் பிறவற்றாலும் இளம்பூர்னர் பல்துறை புலமை நன்கு அறிய வருகின்றது. இவ்வளவு சான்றுகள், ஒவ்வொரு விஷயத்தையும் போரோட வகை, இளங்கோட வகை, பைங்கூழ் வகை, இவ்வளவு விளக்கம் சொல்றாரு பாருங்களேன். அவ்வளவும் சொல்லப்போனா தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தை எழுதுவதற்கு எவ்வளவு முனைப்பு காட்டியிருப்பாரோ அதே அளவு முனைப்பை தான் வந்து இளம்பூர்ணரும் காட்டியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்றாமே. சாத்தன் கையெழுதுமாறு வல்லன், சாத்தன் என்பவன் எழுதுவதில் வல்லவன், அதனால் தன் ஆசிரியன் ஓக்கும், அதனால் அவரோட ஆசிரியருக்கு மகிழ்ச்சி கிடைச்சிச்சு. தந்தை ஓக்கும் என்பதால் உரையாசிரியர் கையெழுத்தழகை எவ்வளவு விரும்பினார் என்பது விளங்கும். ஒரு இது மாணவன் எழுதுனா ஆசிரியருக்கு எவ்வளவு பெருமை கிடைக்குமோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஆசிரியருக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக உரை வழங்கியிருக்கிறாரு. மனைவியை காதலிக்கும், தாயை ஓக்கும் என்பவற்றால் வாழ்வியல் நுணுக்கத்தை எவ்வளவு தேர்ந்திருக்கிறார் இளம்பூர்ணர் என்பது விளங்கும். அப்ப மனைவியை காதலிக்கும், தாயை ஓக்கும் அப்படிங்கிறார். ஓத்தல் என்றால் மகிழ்ச்சி, மனைவி அவர் காதலிக்கிறார், தாயை மகிழ்ச்சி படுத்துறார், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட நுட்பமான சொற்களை வந்து கையாண்ட பெருமை இளம்பூர்ணரையே சேரும். உரையாசிரியரை அடுத்து தொல்காப்பிய சொல்லதிகாரத்துக்கு உரை கொண்ட சேனாவரையரை தொடர்வோம். இளம்பூர்ணரை முடிச்சிருக்கோம், அடுத்த காணொலியில நம்ம சேனாவரையரை பார்க்க இருக்கிறோம். அந்த காணொலியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி.